உலகம் போகும் போக்கு இந்த உலகம் தாமா உலகம் போகும் போக்கு அந்த தெய்வம் கேட்குமா ஓ மனிதர்களே ஓ மனிதர்களே நீங்கள் போவதுங்கே 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 மனிதன் போகும் போக்கு இந்த உலகம் தாமா தந்தை பிள்ளை என்று பந்தம் போகவே எங்கும் மோசம் வேஷம் போட்டு ஆட்டம் போடுவே இங்கே ஆட்டம் போடுவே மனிதனும் போகும் போக்கு இந்த உலகம் தாங்குமா உலகமும் போகும் போக்கு அந்த தெய்வம் ஏற்குமா மனிதனும் போகும் போக்கு இந்த உலகம் அரும்புகள் தண்ணீர் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தண்ணீர் அணைவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் புடிவட பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் மலாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் இந்த வருஷமாவது எனக்கு உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கணும்ப்பா கடவுளே இந்த வருஷமாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இதுதான் உலகம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உயர்வு வேணும் போனஸ் வேணும் அது இதுன்னு போராடுறாங்க வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்காத ஆனா அழிஞ்சிட்டு இருக்காங்க மா காய்கறி இந்த வந்துட்ட என்ன கொண்டு வந்திருக்க பச்சை பச்சைன்னு கீரை பிஞ்சு கத்திரிக்காய் தக்காளி முருங்கைக்காய் எல்லாம் இருக்குது வேணுங்கறத எடுத்துக்க விலையை பத்தி பாக்காத மகராசி உன் கையால முதல்ல போனியானா அதுவே போதுமா முனியம்மா நீ பச்சை பச்சையா கொடுத்தாலும் சரி செடியே கொண்டு வந்து பறிச்சு கொடுத்தாலும் சரி ஒரு நாளைக்கு காய்கறிக்குன்னு என் பட்ஜெட் 2 ரூபாய் தான் அதுல என்ன கட்டுப்படி ஆகுமோ எடுத்துவே கார்த்தி கார்த்தி இந்த காஃபி குடி சுமதி ஏய் மணி 8 ஆகுது இன்னும் என்னடி தூக்கம் அடுப்படியில காஃபி வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கொடி ஏய் என்னம்மா உன் பிள்ளைக்கு மட்டும் நீயே கொண்டு வந்து ஊட்டி விடுவ நான் மட்டும் போய் எடுத்து குடிக்கணுமாக்கும் அரைஞ்சனா பல்லெல்லாம் கொட்டிடும் உன்னை எழுப்பி காப்பி வேற கொடுக்கணுமா ஒவ்வொரு வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க என்னென்ன வீட்டு வேலை செய்யறாங்க தெரியுமா சோம்பேறி உங்க சம்பளம் 3200 ரூபாய் அதுல கடன் ப்ராவிடன் ஃபண்ட் பிடிச்சது போக மீது 1950 ரூபாய் இருக்கு என்னையா பணத்தை இன்னிக்கிட்டு இருக்க கொடுக்க வேண்டிய சீக்கிரம் குடியா கொடுக்குறேன் 3 மாசம் ஒட்டி பாக்கி இருக்கு இவ்வளவுதான் தர அடுத்த மாசம் தர குடுக்கலாம் விட்டு வேணா வாங்கும் போது இடிச்சுக்கிட்டு வாங்குறீங்களே என்னப்பா சீரியஸா இருக்கீங்க நாங்க இன்னைக்கு சிரிக்கிறதாவே இல்ல சம்பள நாள் பா சந்தோஷமா இருக்க அதனாலதான் சொல்றேன் நாங்க பல்ல காட்டினா போறோம் நீ ஏதாவது பேசி சமாளிச்சு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுன்னு வாங்கிப்ப ஏற்கனவே நிறைய பாக்கி நிக்குது அப்படியே பாக்கி யார் இல்லன்னு சொன்னா 1 மாசம் சம்பளத்துல எல்லா கடையும் அடைச்ச முடியுமா எல்லா கடையும் அடைக்க முடியாது எனக்கு தெரியும் வாங்குறதுக்கு வட்டியாவது குடியா இது கேட்டியா இது நியாயம் வட்டி தானே இந்த அப்படி உன் கடன் 10000 ரூபாய் வட்டி 400 ரூபாய் ஒரு குட் நியூஸ் 1000 ரூபாய் புது கடன் குடுறா எதுக்கு
இந்த மாசம் குடும்பம் நடத்தணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ வாங்கினா திருப்பி கொடுக்கறது இல்ல தெரியுமா? இப்பதான் உன் கரை நடச்ச, இப்பதான் உன் கரை நடச்ச. டேய் நாதமணி, இப்பதான் பணத்தை கொடுத்தா கொடுத்தானப்பா? அதான் கன்வர்ட் பண்ணி கொடுத்தான். அது இது புது கடன் கேக்குறியா? புது கடன் பா, அத விளக்கமா சொல்ல வேண்டியானே. இந்த 1000 ரூபாய் வச்சுக்க. போ 100 200 100 400 ஏய் நாதமணி, என்ன இருக்கு? புதுசா ஒரு 550 ரூபாய் கடன் கொடுறா. மறுபடியும் வா. இப்பதான் பா கடன் நடச்ச. பரமசிவம் சொல்றா, கொடுத்தானடா புது கடன் கேக்கறான். கூட புது கடன் பா கொண்டா. எல்லாம் விளாவரியா விளக்கி சொல்லணும் ஐயாவுக்கு. ஏ பரமசிவம், அடுத்த மாசம் சம்பளம் வாங்கின உடனே சரி, இவன் கடன் 550 ரூபாய் கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்க? ஓ கணக்குல. ஆமா. ஏய் நாதமணி, நீ என்ன பண்ற? அவன் உனக்கு 550 ரூபாய் கொடுக்கறான்ல, அந்த 550 ரூபாய்க்கான வட்டியை நீ அவனுக்கு திருப்பி கொடுத்துற. கொடுத்துட்டு கணக்குல எழுதிக்க. புத்திசாலிடா, கைய கூட அசத்திட்ட வரட்டா. நோ டென்ஷன், குட் ஃபெல்லோ. மாசம் பிறந்த உடனே ரகு சொன்ன மாதிரி 50 ரூபாய் கொடுத்துரு. என்னது 50 ரூபாய் நான் கொடுக்கணும்? ஆமா, வட்டி 50 ரூபாய். வட்டி நீ தரணும் எனக்கு. அசல் பா நீ சொல்றது, நான் சொல்றது வட்டி. இல்லடா, அவன் நான் 500 ரூபாய் உனக்கு தருவேன், நீ 50 ரூபாய் வட்டி தரணும் எனக்கு. இல்லப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் என்ன சொன்னா? 50 ரூபாய் தரேன். டேய் வட்டி நீ தரணும் எனக்கு. இல்ல பைத்தா தரோ பேசுற, நீ சொல்ற அசல், நான் சொல்ற வட்டி. நான் அசல் தருவேன், நீ வட்டி தரணும்டா. லூஸ் மாதிரி பேசாத. நீ தான் லூஸ். ஏய் நீ தான் லூஸ். வட்டி யாரோ தரணும்? அவன் தான் வட்டி தரணும். இது இருங்க, ஏன் இப்படி குழம்புறீங்க? நான் விலாவரியா சொல்றேன். 500 ரூபாய்க்கு 50 ரூபாய் வட்டி. சரி, இவர் 500 ரூபாய் கொடுத்தா நீ 50 ரூபாய் கொடுக்க போற. 500 ரூபாய்க்கு போடா முதல்ல இங்க இருந்து. எங்களுக்கே புரிய மாட்டேங்குது, இவன் வேற குழப்பிட்டு இருக்கான். ஒண்ணுல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். ரகு 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 ரகு, வா 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 வா. என்னப்பா என்னடா கண்ணா டல்லா இருக்க? அம்மா ஜானகி, ரகு களைச்சு போய் வந்திருக்கான். சூடா அவனுக்கு ஒரு காபி போட்டு கொண்டா. அப்பா சம்பளம் வாங்கிட்டு வர, நீங்க மட்டும் தாத்தாவுக்கு பிள்ளை பாச பொங்கி வழியுமே. டேய், எனக்கு பாசம் இருக்கா இல்லையாங்கிறது உங்க அப்பனுக்கு தெரியும்டா, அது போதுண்டா எனக்கு. அப்பாப்பா, புதுசா ஒரு பாவாடை தாவணி வாங்கணும்ப்பா, ஒரு 200 ரூபாய் கொடுங்கப்பா. ஏண்டி, ஏற்கனவே 6 டசன் பாவாடை தாவணி வச்சிருக்க, அது பத்தாதா? கரெக்டா சொன்னேன், ஏற்கனவே எனக்கு 2 வேட்டி சட்டை தான் இருக்கு, அதுல ஒண்ணு கிழிஞ்சு போச்சு. ரகு, நீ எனக்கு டாக்டருக்கு கொடுக்கற பணத்தோட சேர்த்து ஒரு 100 ரூபாய் கூடுறா, நான் ஒரு 2 வேட்டி சட்டை எடுத்துக்கிறேன். ஆமா, என் கையில கட்டிக்கிறது வாட்சில நானே கவலைப்பட்டு இருக்கேன். இதுல ஆளாளுக்கு அனாவசியமா பணம் கேக்குறீங்களே. ஏண்டா, வேட்டி முக்கியமா வாட்ச் முக்கியமா? என்ன 4 பேர் கிழிஞ்ச சட்டையோட பார்த்தா உங்க அப்பனுக்கு தாண்ட அவமானம். அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஜானகி, இந்தா இந்த மாசம் சம்பளம். அது இதுன்னு பிடிச்சது போக இதுல 1950 ரூபா இருக்கு. நீ எப்படி சமாளிப்போ அப்படி சமாளி. என் சம்பளம் மட்டும் இல்ல, இவங்க செலவுக்கு அந்த திருப்பதி உண்டியிலேயே கொண்டு வந்து கொட்டினாலும் பத்தாது, ஒரே புடுங்கல். நம்ம மாதிரி நடுத்தர குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், சமாளிக்கணும். ஜானகி புத்திசாலி, அவளுக்கு எது முக்கியம் எது அனாவசியம்னு நல்லாவே தெரியும். கா 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 கா, காலையிலேயே வீட்டுக்குள்ள காக்காலாம் பறக்குது. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. டேய், காக்கா புடிச்சு வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லடா, நான் கிழவ, முடிய போற கதை. நீ வாழ போறவன்டா, எவனையாவது காக்கா புடிச்சு கைய கால புடிச்சு ஒரு வேலை வாங்க தெரியல, படிப்ப முடிச்சிட்டு 2 வருஷமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்க, அதுக்காக நீ தான்டா வெக்க பண்ணும். கொஞ்சம் சண்டை போடுறது நிறுத்துறீங்களா? சுமதி. என்னம்மா? டைப் கிளாஸ்க்கு எவ்வளவு கட்டணும்? 50 ரூபாய். இந்தா அடுத்த மாசம் போனஸ் வரும், அப்ப தாவணி வாங்கிக்கலாம். மாமா, இந்தாங்க 100 ரூபாய். இதுல டாக்டர் கிட்ட போவீங்களோ வேஷ்டி வாங்குவீங்களோ எது முக்கியம்னு படுத்து அதை செய்யுங்க. ஒரே கல்ல 2 வாங்க ஆச்சுட்டியம்மா, நீ செய்யறதுலயே நியாயம் இருக்கும். நான் டாக்டர் பீஸா பாதியா கட் பண்ணிக்கிறேன். அம்மா, வாட்ச் கேட்டேனம்மா. உன் பழைய வாட்ச் என்னாச்சுப்பா? அதான் சொன்னேனம்மா, தொலைஞ்சு போச்சு. கார்த்திக். என்னம்மா? இந்த வாட்ச். அம்மா, இந்த வாட்ச் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறது கிருஷ்ணமூர்த்தி கிட்ட அடகு வச்சு மறந்து போச்சா? பொறுப்புங்கிறது சொல்லி வரதில்லப்பா, தானா வரணும். உன்னை படிக்க வைக்கிறதுக்கும் வளர்க்கறதுக்கும் உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் கடமையை அவர் செஞ்சிட்டாரு, இனிமே உன் கடமை என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும். உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரம் கொடுக்காம இருக்க கத்துக்க. டேய், என்னடா பெரிய கிரிக்கெட் மேட்ச்? இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா? இந்த பாருடா, இந்த குடும்பத்துல உங்க அப்பா ஒருத்தர் தாண்டா சிங்கிள் பேட்ஸ்மேனா ஓடிட்டு இருக்காரு, அவரையும் ரன் அவுட் பண்ணிட்டாரு. வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்?
When I was working under Captain Charles Wilkinson, brandy bottle thoranda pala vaasana adikum. Ippa saakkara naatha adikkudhe. Enna periya vera? நீ என்ன அந்த காலத்தை பத்திய பேசிட்டு இருக்கிய? வெள்ளக்கான நம்ம நாட்டை விட்டு போய் 40 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுக்கு இடையில நீ எங்கேயுமே வேலை பார்க்கலையா? டாய் முட்டாள், சுதந்திரம் கொடுத்த உடனே எல்லா வெள்ளக்காரனும் இங்க இருந்து போயிடல. நிறைய வெள்ளக்காரனுங்க இங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம தொழிலாளருங்க தொல்லை பொறுக்க முடியாம மில்ல மூடிட்டு அவனுங்க சமுதாயமே ஓடி போச்சு. பெரியவரே, நம்ம தொழிலாளிங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அப்படி கேளு. உண்மையான தொழிலாளியோட இலக்கணம் என்ன? கடமையை செய்யணும், உரிமையை கேட்கணும். இப்ப எவன்டா கடமையை செய்யறா, உரிமையை கேட்கறன்னு போராடி வேலையை விட்டுட்டு நடுத்தருவுல நிக்கிறான். நீங்க ஒவ்வொன்னையும் புட்டு புட்டு வச்சுட்டீங்க. முட்டாளுக்கே தெரியுமே, எனக்கே தெரிஞ்சிடுச்ச. இந்தாங்க குடிங்க. இந்தாங்க இதையும் குடிங்க. சாதாரண நேரத்துல ஒரு டீக்கு 50 பைசா கேட்டா கொடுக்க மாட்டானுங்க. நட்பு உருவாகிறதே இங்கதான். சார்லஸ் வில்கின்சன் நட்சத்திரம். நீங்களே பேசிக்காதீங்க. புதுசா யாராவது பார்த்தா பைத்தியம் நினைக்க போறாங்க. அது இல்ல ஜானு, நானும் இவனும் 20 வருஷம் பழகிட்டோம். இவன் அப்பப்ப ஏதாவது அடுக்குத்தாடோ, நான் பதில் சொப்தான. ஏன் வந்தா கர்மா ஸ்கூட்டர் பேசும், அப்புறம் மேஜர் நாற்காலி தத்தெல்லாம் பேசும். வாங்க சாப்பிட. பாத்தியார, உன்னால எனக்கு பைத்தியகாரப்பட்டோம். உன்னை தொலைச்சி தலை முடிக்கிட்டு வேற புது ஸ்கூட்டர் வாங்க போறேன். கிழிச்ச ரெண்டு டைரில் யூஸ் நைட்டானுக்கு ஒக்கல ஏதோ புது ஸ்கூட்டர் வாங்குற முகம் சூடு. போடா, சாவர வரைக்கும் நாக்கு நுவே, உனக்கு நான் தான். சூஸ்தான் சூஸ்தான் தோங்க. அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். ஏன்டி கோட் அமினா மாதிரி கத்திட்டு இருக்க? போய் தொலையண்டி. ஹாய். ஐயோ, நாளைக்கு கோயில் பக்கத்துல. புரியலையே. புரியல. கருப்பமா இருக்கியா? நான் ஒரு தப்பு பண்ணலையே. புள்ளையார் கோயில், புள்ளையார் கோயில். ஓ, புள்ளையார் கோயிலுக்கு போறியா? போ, நான் வரேன். டேய் வாடா. அப்படி செய்யறதெல்லாம் ஃபாஸ்டா செஞ்சுட்டு இப்ப ஸ்லோ மோஷன்ல வரியா? இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? எதுப்பா? வேட்டிய உருவிடாத. என்று ஏண்டா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய், இந்த தெருவுல 16 வீட்டுக்கு நான் சொந்தக்காரன். அத்தனையும் இந்த மூளையை உபயோகிச்சு கட்டின. ஏன்பா களிமண்ணை வச்சு வீடு கட்டுறீங்க? சிமெண்ட்டை வச்சு கட்டுறீங்க, ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்ல. பேச்ச தசை திருப்பாத. இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? ஐ, திருட்டு குடிக்கிறீங்களா? செருப்பு பிஞ்சுக்கும். உன் சட்டை பாக்கெட்ல இருந்து எடுத்தா 10 பைசா சம்பாதிக்க யோகியதே இல்ல. பாக்கெட் பாக்கெட்டா சிகரெட் குடிக்கிறீங்களா? டேய், இத வாங்க, உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எங்க கைய வச்ச? யார பார்த்து திருடுனியான்னு கேட்டீங்க. 16 வீட்டுக்கு சொந்தக்காரருடைய ஒரே மகன் நானு. நான் ஏன் பத்திரிடணும்? பக்கத்து பங்கடையில உங்க பேரை சொல்லி அக்கவுண்ட் வச்சிருக்கேன். இப்ப பாவி அக்கவுண்டா? ஊரு புறா கடனை வாங்கி என் சொத்தையே தீத்துருவ போல இருக்குதே. நல்லா கேட்டுக்கடா, நான் செத்த அப்புறம் என் சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. எல்லாம் செக்அப் போட்டு தர போறீங்களா? போப்பா, போகும்போது என்ன சொத்தை எல்லாம் தலையில வச்சுக்கிட்டா போற? இல்ல, போறதுக்கு முன்னால என் சொத்து பூரா வித்து கேஷ் ஆக்கி பூமி கடியில புதைச்சு வச்சுட்டு செத்துருவேன். அடுத்த ஜென்மத்துல வந்து தோண்டி எடுத்துக்குவேன். இடையில பிடபிள்யூ காரன் தோண்டிட்டானா? எலக்ட்ரிசிட்டி காரன் வந்து மூடிடுவான். டிரைனேஜ் காரன் தோண்டிட்டானா? டெலிபோன் காரன் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? ஒரு லெவலுக்கு மேல சொத்து சேர்க்காத, கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும். அப்ப ஒரு பொண்டாட்டிக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிட்டா மத்த பொண்டாட்டி எல்லாம் கவர்மெண்ட் கூட்டிட்டு போயிடுமா? கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. குடுங்க மேட்ச் பாக்ஸ், மேட்ச் பாக்ஸ்.
ஆஹா என்ன ஐடியா, அயோக்கிய பசங்களுக்கு தான் புத்தி அருமையா வேலை செய்யுது. வர்றேன். சந்தடி சாக்கல சிகரெட் பாக்கெட் அடிச்சுட்டு போட்டானே. அடே அடே, என்ன இருந்தாலும் ஒரு தொழிலாளிய மேனேஜர் எப்படி அடிக்கலாம்? இதே நிலைமை நீடிச்சதுன்னா நாளைக்கு நமக்கு அடி உள்ளது என்ன நிச்சயம்? இதுக்கு மேனேஜர் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆமாமா, இல்லன்னா ஸ்ட்ரைக் தான். தொழிலாளர் ஒற்றுமை. நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் போய் மேனேஜர் கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். பாருப்பா, பழகமான சமாதானம் வச்சு வாணா. ஆமா ஆமா, நாதவன் சொல்றது கரெக்ட். ரகுராமே, அது என்னாலும் சரி மேனேஜர் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஒரு வாட்ச்மேன் டியூட்டி நேரத்துல தண்ணி அடிச்சுட்டு தூங்குறான், நான் ஏண்டான்னு கேட்ட எழுத்து பேசுறான். அடிச்சு தப்பா? இல்ல சார், அவன் மேலதான் தப்பு. நீங்க அவனுக்கு ஃபைன் போட்டிருக்கலாம், இல்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். அந்த வாட்ச்மேனை நீங்க கை நீட்டி அடிச்சதுனால தொழிலாளிங்க ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. இந்த நேரத்துல நான் எப்படி சார் அவங்க கிட்ட போய் நியாயம் கேட்க முடியும்? அதுக்கு என்ன செய்ய சொல்ற? அந்த வாட்ச்மேன் கிட்ட நீங்களே ஒரு தடவை மன்னிப்பு. தப்பு செஞ்சது அவன், நான் மன்னிப்பு கேட்கணுமா? என்ன செய்யணும்? நீங்களே முடிவு பண்ணிட்ட. தண்ணி போட்டு வந்து அவர் அடிச்சதும் தப்பு, நீ தண்ணி போட்டதும் தப்பு. இதே ரூல்ஸ் பிரகாரம் ஒரு 15 நாள் உன் வேலையை விட்டு தூக்கி இருந்தா நீ என்ன பண்ணுவ? இதோ பார், உன்னை அடிச்சதுக்காக மேனேஜர் வருத்தப்பட்டு 5000 பணம் கொடுத்திருக்காரு. உனக்கு பணம் வேணுமா இல்ல அவர் மன்னிப்பு கேட்கணுமா சொல்லு. என்ன சொல்ற நீ? அடிச்சதுக்கு லஞ்சம் கொடுக்கறானா? இது அடிச்சதோட அவமானமா இருக்கியா? போனா போட்டு விடுங்க, என் மேலேயும் தப்பு இருக்கு. கடன் தொல்ல தாங்காமத்தான் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டேன். இந்த 5000 வச்சு கடனை அடிச்சிடுறேன். சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. ஒரு அடிக்கு 5000 பாவி சொல்லவே இல்லையே. தெரிஞ்சிருந்தா டெய்லி 4 அடி வாங்கிருக்கலாம் போல இருக்க. வாங்க வாங்க, வீட்டை ஒரு தடவைக்கு 3 தடவையா நல்லா சுத்தி பாத்தீங்களா? நல்லா சுத்தி பார்த்தேன் சார். மேல புடிச்சிருக்கா, கீழே புடிச்சிருக்கா? மாடியும் புடிச்சிருக்கு, வீடும் புடிச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கங்க, நீங்க குடுத்தன வந்தா 3 விளக்குக்கு மேல எரிய கூடாது, 3 பேருக்கு மேல தங்க கூடாது, ஆளுக்கு 3 குடம் தண்ணிக்கு மேல எடுக்க கூடாது. வாடகை 300 ரூபாய், 3ஆம் தேதிக்குள்ள கொடுத்துடணும். அட்வான்ஸ் 3000 ரூபாய். வாடகை சரிங்க, அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா. அதிகங்கிறீங்களா? அப்ப அட்வான்ஸ் குறைச்சிக்கிட்டு வாடகையே ஏத்திடுறேன். என்னமா நீங்க விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, ஒரு பைசா குறைக்க முடியாது. அப்ப நாளைக்கே நாங்க அட்வான்ஸோட வந்துடுங்க. கரெக்டா 3 மணிக்கு வந்துருங்க. வந்துருங்க. வாங்க போயிட்டு வரங்க. எப்பா எப்பா, அந்த அங்கிள் யாரு? அந்த பொண்ணு நல்லா இருக்குதே. பொண்ணு இல்ல, ஆண்டி. அங்கிள் செருப்பு கடை வச்சிருக்கிறாரு. ஆண்டி பெண் போலீஸா இருக்குது. வேற ஏதாவது விவரம் வேணுமா? இல்ல, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? வாடகைக்கு வீடு கேட்டு. வாடகைக்கு வீடு கேட்டா? நீதான் எல்லா வீட்டையும் வாடகைக்கு விட்டே அவங்களுக்கு எந்த வீட்டை விட முடியும்? நாம இருக்கிறமே இந்த வீட்டை. அப்ப நம்ம எங்க போறது? ஏண்டா குதிக்கிற? எப்படியும் நாம ஹோட்டல்ல சாப்பிடுறோம், தூங்குறதுக்கு தானே இடம் வேணும். நீ மொட்டை மாடியில தூங்கு, நான் வாச திண்ணையில தூங்குறேன். ஐயோ, மழை பெஞ்சா குடைய பிடிச்சுக்க. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் மொட்டை மாடியில தூங்குறேன், நீ வாச திண்ணையில தூங்கு. வாச இல்லையா? எப்பா, கார்த்திகை மாசம் வந்துருச்சுன்னா நாய் தொந்தரவு தாங்க முடியாதுப்பா, என்னால தூங்க முடியாதுப்பா. தூக்கம் கெட்டு போச்சுன்னா முழிச்சுக்கிட்டு நைட்டு வாட்ச்மேனா இருந்து தொலை. இப்ப சரி, பின்னால எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் நடுத்தர வழியா குடும்பம் நடத்துவேன். ஏண்டா நீ எனக்கு தான் பிறந்தியான்னு எனக்கே டவுட்டா இருக்குது. டேய், அறிவு இருக்குதான் உனக்கு? உன் கல்யாணத்துக்கு வரதட்சணை பணம் வரும்ல, அதுல ஒரு வீட்டை கட்டுவோம், அதுல ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டுட்டு மீதி போர்ஷன்ல நாம 3 பேரும் கூட இருப்போம். 16 வீடு கட்டி ஆல்ரெடி வாடகைக்கு விட்ட, இப்ப இந்த 17வது வீட்டையும் கட்டி வாடகைக்கு விட்ட. 1 7 8 கெட்ட நம்பர், குடி கெட்டும். 8 கெட்ட நம்பர். அப்ப ஒருத்தனுக்கு 8000 ரூபாய் கடன் கொடுத்தா திருப்பி கேட்கவே மாட்டிய. யாருகிட்ட படுற இந்த உதாரலாம்? கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. அப்பனுக்கு நாக்கு வாயில இல்ல, மூளையில தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்பா அயோக்கியம் தான், இருந்தாலும் அற்புதமா பேசுறானே. ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரே முராரே. இட்லியா? சாப்பிடுவோம். ஏன்பா குளிச்சிட்டியா? குளிச்சு சிம்பிளா ஒரு பூஜை கூட பண்ணிட்டேன்.
நீ இன்னும் ஃபேக்டரிக்கு போல? கிளம்பணும். ஜானகி, டிஃபன் எடுத்துவியம்மா. உங்கள்கிட்ட ரெடியா வச்சு. கொஞ்சம் இதுக்கு போட்டு கொண்டு வரேன். வேணாமா, நான் ஃபேக்டரி கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். அப்பா, சாம்பார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிரமாதம், வெங்காய சாம்பார். அம்மா, நீ இன்னும் ஃபேக்டரிக்கு போலியா? ஒரு டிசிப்ளின் வேணாண்டா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடை பத்தியே பேசிட்டு இருக்கியா? இந்தாங்க. வரமா, வரம்பா. அப்பா, நீ கோயம்புத்தூர் போறதுக்காக பணம் கேட்டிருந்தேப்பா. அடடே, இப்ப எங்கிட்ட பணம் இல்லப்பா. நேத்தே சொன்னேனப்பா, இன்டர்வியூக்கு போனேன்னு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன், மாச கடைசி ஆச்சா, ஒருத்தனும் பணம் இல்லைன்ட்டான். அப்ப நான் எப்படி இன்டர்வியூக்கு போறது? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா. உங்களுக்கு என்னதான்ப்பா தெரியும், பிளஸ் 2ல நிறைய மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். எம்பிபிஎஸ் தானா தேடி வந்தது. ஆனா அவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பிஏல சேர்த்து விட்டீங்க. ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில 2000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சது. 20000 ரூபாய் டெபாசிட் கேட்டான். கடனாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன், அதுவும் முடியாதுன்னுட்டீங்க. ச்சே, நீ எல்லாம் ஒரு அப்ப. சொன்னேன், யார பத்திர உனக்கு கேவலமா இருக்கு? ராத்திரி பகல இந்த குடும்பத்துக்காக உழைச்சு இப்படி ஓட தேஞ்சிட்டு இருக்காரு. அவரை பார்த்து நீ இப்படி எதிர்த்து பேசுற? எங்க நீங்க போங்க. உன் தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு அவர் வசதி இல்லாதவரா இருக்கலாம். அவரால் என்ன முடிவோ அதை செய்யறதுக்கு அவர் தயங்கினதே இல்லை. உரிமைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன் கடமையை பத்தி நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு சல்லி காசாவது நீ சம்பாதிச்சு கொடுத்துருக்கியா? குடும்பத்தை விடுடா, உன் செலவுக்கு அது உன்னால சம்பாதிக்க முடியுமா? கேட்டா வேலை கிடைக்கிறேங்கிற அது சரிடா? அது சரி, எப்படியோ சம்பாதிச்சு முன்னேறணுங்கிற வைராக்கியம் மனசுல இருக்கணும்டா. அந்த நெஞ்சு அழுத்த இருக்கிறவ மூட்டை தூக்கி கூட பொழைச்சுக்குவான், புரியுதா? சரி, வந்து சாப்பிடு, வாடா. ரொம்ப தேங்க்ஸ்மா, உன் கீதா உபதேசம் என் கண்ணை திறந்துருச்சு. மூட்டை தூக்கியோ திருடியோ, நாலு காசு சம்பாரிச்சு கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் இந்த வீட்டுல சாப்பிடுறேன். டேய், திருட்டு வேலைக்கு போனா வீட்டு சாப்பாடு கிடைக்காது, ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிடணும். திட்டு கேட்டுக்கிட்டே உங்களை மாதிரி பிச்சைக்கார சாப்பாடு சாப்பிடுறத விட ஜெயில் சாப்பாடு எவ்வளவு மேல். பாத்தியாமா, என்ன பிச்சைக்காரன் சொல்றான்? ஐயோ, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு கோவம் வருதே தவிர நிலைமையை புரிஞ்சுக்கிற புத்தி அவனுக்கு இல்ல. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படித்தான் இருக்குது. என்ன பண்றது, எல்லாம் கலிகாலம். ஹலோ கார்த்திக், நீங்க கார்த்திக் தானே? என் பேர் மேரி. நீங்க படிச்ச காலேஜ்ல தான் நானும் படிச்சேன். கார்த்திக், ரொம்ப வெக்ஸ் ஆகாதீங்க. உங்க திறமைக்கும் தகுதிக்கும் நிச்சயமா ஒரு நாள் நீங்க பெரிய லெவலுக்கு வரதான் போறீங்க. ரொம்ப கிளியர்வாயண்டா இருக்கியே கார்த்திக். இப்போ சும்மா தானே இருக்கீங்க? ஆமா, அநாத ஆசிரமத்துக்கு நிதி திரட்ட போறோம், நீங்களும் வந்து உதவி செய்யுங்க. வாங்க. மை டியர் சில்ட்ரன், அநாத குழந்தைகளுக்கு செய்யற உதவி கர்த்தருக்கு செய்யற சேவை. எந்தவித சுயநலமும் இல்லாம நீங்க செய்ய போற இந்த சேவைய கர்த்தர் மேலேந்து பார்வையிடுவார், உங்களுக்கெல்லாம் அருள் புரிவார். என்னதில்லை தப்பு செய்துவிட்டு
தப்பிக்க நினைப்பவன் பாவத்தை சுமக்கிறான், தன் தவறை உணர்ந்தவன் பாவத்தை இறக்கி வைக்கிறான், மனிதனாக வாழ தகுதியுடையவனாகிறான். இந்த தவறை யார் செய்திருந்தாலும் வெட்கப்படாமல் ஆண்டவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அந்த தவறு செஞ்சது நான் தான் ஃபாதர். மேரி, நீ குழந்தையா இந்த அநாத ஆசிரமத்தில் வந்து சேர்ந்ததிலிருந்து உன்னை எனக்கு தெரியும். நீ இப்படி ஒரு தப்ப பண்ணிருப்பேன்னு நான் நம்பவே மாட்டேன். ஓ ஜீசஸ், என்னை மன்னியுங்கள். ஒரு சிறு சபலத்தில் யாருக்கோ சேர வேண்டிய பொருளை என் சுயநலத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன். என் பாவத்தை கழுவி எனக்கு விமோச்சனம் தாருங்கள். கர்த்தர் உன்னை மன்னிப்பார். ஆமென். மேரி, என்ன மன்னிச்சிடு. மேரி, மன்னிக்க கூடிய தகுதி உடையவர் அந்த ஒருவர் தான். அவர்கிட்ட நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டேன். ஏதோ சவலத்துல கொஞ்சம் புத்தி தடுமாறிட்டேன். ஐ அம் சாரி. இது என் வீடுதானா இல்ல தெருமாறி வந்துட்டேனா? ரகுராம், இது உன் வீடுதான் யா, தகச்சு போய் நிக்காத. தெம்பா உள்ளவா. நல்வரவு, நல்வரவு. இரண்டு குழந்தைகளின் தந்தையே வருக. எங்க இனிய தொழிலாளர் நண்பனே, வருக வருக. ஏன் இந்த அலங்காரம், எதுக்கா இந்த ஆர்ப்பாட்டம், என்னடா கிண்டல் பண்றியா? இன்னைக்கு என்னுடைய மேரேஜ் டே, நீங்க எல்லாம் விருந்தில் அவசியம் கலந்துக்கணும்னு எங்களை வர சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறிய. மேரேஜ் டேயா? யாருக்கு? எனக்கு தான். என்னப்பா அது, அம்மா இறந்து 30 வருஷம் ஆச்சு, இப்ப போய். ஏண்டா, உங்க அம்மா செத்தது உனக்கு ஞாபகம் இருக்குது இல்ல? நீ ஜானகிய கைப்பிடிச்சு 25 வருஷம் ஆகுத, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? அதுக்குத்தான் இந்த விழாவை நான் ஏற்பாடு பண்ண. அடே, அவளவளன்னு பேசிக்கிட்டு சீக்கிரம் ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. பிரியாணி சுட சுட ரெடியா இருக்குது. பிரியாணியா? இவ்வளவு பேருக்கா? எக்கச்சக்கமா செலவாகுமே, பணம் ஏதுப்பா? நானும் பிரியாணி சாப்பிடதான் வந்திருக்கேன். இங்க இருக்கியா? ஏதுப்பா பணம்? கடவுள் கொடுத்தாரா? அம்மா ஜானகிய, நீ ரெடியாவும்மா. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, கிழிஞ்சது போ. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகி போச்சு. இனிமே 3000 இரவு கொண்டாடின அப்புறம் தான் பிரியாணி போடுவீங்களா? பிரியாணி மாறிடும். ஏயா இப்படி முகத்தை துப்புற. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவாங்க. வாங்க வாங்க. ரகுராமன் தான், ரகுராமன் தான். பாத்தீங்களா? எப்பா நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். ஏன் வயத்தால போகுத? எப்பா, அந்த ஆண்டி யாருப்பா? அவளா? நம்ம பிளாக் பெல்ட் பலராமனுடைய தங்கச்சி. கராத்தில பிளாக் பெல்ட்டா? பாண்டி பசார்ல பிளாக் பெல்ட், பிரவுன் பெல்ட் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கா அவன் அண்ணன். காய்கறியும் பிரியாணியை கொண்டாப்பா. அப்பா மானத்தை வாங்காதீங்கப்பா. இனிமே இப்படி பண்ணீங்க, நான் இலையை எடுத்துட்டு பொம்பளையும் உட்காந்து சாப்பிட எடுத்து போயிடுவேன். ஆமா, டேய், சாப்பிடுற விஷயத்துல வெக்கப்படவே கூடாது, கேட்டு வாங்கி சாப்பிடணும். ரகுராமும் 3 மாசம் வாடகை பாக்கிடா, தின்னாவது தீப்போம். டேய், நீ முதல்ல பந்தில உட்காந்துட்டியா? ஏண்டுடா, முதல்ல விசேஷத்துக்கு வந்தவங்கள கவனிச்சுட்டு தான் அப்புறம் நீ சாப்பிடணும். முடியாதுப்பா, வெள்ளக்கார துறைகிட்ட ஒர்க் பண்ணிருந்தா தானடா உங்களுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் புரியும். எந்திரிடா அண்ணா. பணம் எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னீங்கன்னா தான் எந்திரிப்பேன். நீ எந்திரிச்சா நான் சொல்றேன். சரி. பணம் எப்படி வந்தது? இப்போ வா சொல்லுங்கப்பா. எங்க வெள்ளக்கார துறை சார்ல்ஸ் வில்கின்சன் இருக்காரு, அவரு எப்பவுமே சொல்லுவாரு, எர்லி டு பெட் எர்லி டு ரைஸ். சும்மா வளராதீங்கப்பா, உண்மையை சொல்லுங்கப்பா. உண்மையை சொல்லணுன்றியா? என் அப்பன் பழனியாண்டி கொடுத்தான். அப்பா, அனாவசியமா என் கோத்து கலராத. ஏற்கனவே ஊருக்குள்ள தலைக்கு மேல கடன் இருக்கு. நீ வேற மேரேஜ் டே, அது இதுன்னு கடன் வாங்கினா எவன் அடிக்கிறது? கடவுள் எப்படிப்பா கொடுத்தாரு? ஏண்டா இப்படி பதற?
காலையில எந்திரிச்சதும் இன்னைக்கு உங்களோட திருமண நாள்னு எனக்கு ஞாபகம் வந்தது. காசு இருந்தா இந்த நாளை சிறப்பா விசேஷமா கொண்டாடலாமேனு சாமி கிட்ட அழாத குறையா கெஞ்சினேன். திடீர்னு ஒரு காத்து அடிச்சது, முருகன் படம் அப்படியே லேசா ஆடிச்சு, எனக்கு இன்னமும் மேனி சிலுத்து போச்சு. அப்புறம் பார்த்தா முருகன் படத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு கவர் லொடக்குன்னு விழுந்தது. பிரிச்சு பார்த்தேன், 2000 ரூபாய் பணம் இருந்தது. அவசர அவசரமா எல்லாருக்கும் சொல்லி இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா கொண்டாடிட்டேன். போச்சு, குடி முழுகி போச்சு. அது முருகர் பணம் இல்ல, என் பணம். மாசம் மாசம் சீட்டு கட்டி சேர்த்து வச்சிருந்தது. பரமசிவம் கடன்ல பாதியா அடைக்காமனு சேர்த்து வச்சிருந்தேன். ஆ சீட்டு எடுத்தனக்கு பரமசிவம் ஊர்ல இல்ல. அவன் அன்னைக்கே வந்தா அன்னைக்கே பணத்தை கொடுத்துருப்பேன். அவன் இன்னைக்குல வந்து தொலைச்சிருக்கான். அது சீட்டு பணம்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும். வயசாச்சு தவிர சுத்தமா இல்ல. ஒரு தம்பிக்கு பிரயோஜனம் இல்லனாலும் உபத்திரத்தை குறைச்சல் இல்ல. என்னங்க ஏன் சும்மா அவரை திட்டுறீங்க? நீங்க பணத்தை பையில வச்சிருக்கணும் இல்ல பெட்டியில வச்சிருக்கணும், இல்லனா என்கிட்ட அதை கொடுத்து வச்சிருக்கலாம்ல. பையில வச்சா ஜேபிடி அடிச்சிடறாங்க. எனக்கு இந்த வீட்டு பீரோ அலமாரி ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. சரி, உங்ககிட்ட கொடுத்து வச்சா சும்மா இருப்பாங்களா? ஆளு கால் புடுங்கி எடுத்துறாங்க. அதான் முருகன் போட்ட பின்னாடி ஒளிச்சு வச்சேன். போச்சு போச்சு. அதுக்கேண்டா நோய் நோயின்னு கத்துற? நான் என்ன வேஸ்டாவா செலவு பண்ணேன்? டாக்டர் கிட்டயா போனேன்? ஏதோ நல்ல மனசோட உங்க ஃபங்க்ஷன சிறப்பா நடத்துறேன். சும்மா ஆழ்த்திக்காம பிரியாணி போய் சாப்பிடற ஆளிட போகுது. பிரியாணி 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 மண்ணாங்கட்டி. சரி சரி, தனியே எனக்கு பிரியாணி போடு. தீந்து போச்சுங்க. தீந்து போச்சா? ஒரு கூட தண்ணி கொண்டா கொட்டிக்கிறேன். வயலெல்லாம் பத்து எரியுது. நீங்க நல்லா கொட்டிட்டீங்களா? பிரியாணி முருகா. அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். துவச்சும் துர்வாட போகல. தண்ணியில மிஸ்டேக்கா இல்ல? என்ன இளவ அப்பா? அப்பா 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 ஐய அப்பா. அது அது எனக்குப்பா. இந்தா உனக்கு. சே, இன்று நூன் ஷோவுக்கு தேவி தியேட்டருக்கு வரவும். நான் ஏன் தேவி தியேட்டருக்கு வரணும்? அன்பு முத்தங்கள். சே, அது எனக்குடா. இந்த வயசுல எனக்கு யாரு காதல் கடதாசிறது? அப்படி ஒரு மார்க்கெட் எனக்கு. இப்படிக்கு சுமதி. அப்பா குதிச்சா செத்துருவ. ரகுராமன் பொண்ணா நீதான் வீசி எரிஞ்சதா? ஐயோ பாப்பா, உள்ள போ உள்ள போ. டேய், உனக்காக ஒரு இடத்துல 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை பேசி வச்சிருக்கேன்டா. அந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கெடுத்த கொல்லப்படுவேன். படுவா, நல்லா கேட்டுக்க. இனிமே நீ மாடி பக்கம் வந்த உன் தலைக்கு கீழே இந்த பாடி இருக்காது. வாடா சுமிடி. ஒரே மிதி. இனிமே உன்ன வெளியே விட்ட ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் நீ கெடுத்துருவேன். இந்த ரூம்லயே கிட. அது வந்துப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா. எப்பா கதவு போட்டாதீங்கப்பா, கதவு போட்டாதீங்க. ஐயோ கதவு போட்டாதீங்க. முதல்ல இந்த ரகுராமனை வீட்டை விட்டே வெளியே தரத்தணும். ரகுராமா ரகுராமா, பாயா வெளியே. செய்யறதைய செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். பாயா வெளியே. என்ன கிருஷ்ணமூர்த்தி, என்ன விஷயம்? உள்ள வாங்க, உட்காந்து பேசுவோம். உள்ள வந்து உட்காந்து பேச நான் ஒண்ணும் உன் சம்பந்தம் இல்ல. ஏயா, வயசுக்கு வந்த பொண்ண கட்டி கொடுக்க வக்கு இல்லனா ஏன் பையன் தான் கிடைச்சானா? வலவிரிச்சு பிடிக்க பாக்குறியே, வெக்கமா இல்ல? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையா? புரியலையா? உன் தாய்மொழி என்ன? சைனா பாஷையா? ஏயா, உன் பொண்ண என் பையன் மேல ஏவி விட்டு அவனை மாப்பிளைய ஆக்கிக்கிட்டா என் சொத்து பூரா உன் கைக்கு வந்துடும், உன் தர்பம் தீர்ந்து போயிடும்னு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கியா? கேளுங்கய்யா, அந்த அநியாயத்தை. இவன் பொண்ணு ஒரு லவ் லெட்டர் எழுதி அதை ஒரு கல்லுல சுத்தி என் வீட்டுல தூக்கி விசிறி எரிஞ்சிருக்கா. அது என் கண்ணில் பட்டிருந்தா என் கண்ணு என்ன இருக்கும்? என் பையன் கண்ணில் பட்டிருந்தா அவன் மனசு என்ன இருக்கும்? சொல்லுங்க ஐயா. ஏயா லவோ திபோன் அனாவசியமா கத்திக்கிட்டே இந்த காலத்துல காதலிக்கிறது ஒரு தப்பாயா? யோ, எங்களுக்கே இப்பதான் விஷயம் தெரியும். நாங்க எங்க பொண்ணை கண்டிச்சு வச்சுக்கிறோம். நீ முதல்ல உன் பையனை கண்டிச்சு வை. இடத்தை காலி பண்ணியா? இடத்தை காலி பண்ணணுமா? கிளவா திமுற. என் பையன் பாவன் அப்பாவி. அவன் வாயில வேணா விரல வச்சு பாருங்க, கடிக்க கூட தெரியாது. ஆமா, வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது, சூப்பிடுவான். யோ, உன் பையனை கூட்டிட்டு வாயா. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிப்போம். தபா, 2 நாள் அவகாசம் தரேன். மரியாதையா வீட்டை காலி பண்ணி மூட்டை முடிச்சோட எங்கேயாவது ஓடி போடுங்க. இல்ல வீட்டை பொண்ணை வச்சு பிராத்தல் நடத்துறீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து மானத்தை வாங்கி குடும்பத்தையே கம்பி என்ன வச்சிருவேன். ஜோக்கிரதை.
என்ன நடக்குது என் கௌரவத்தையே காத்துல பறக்க விட்டுட்டி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவளை கொன்னாதான் தப்பு பண்ண கூட பிறந்தவள பிராத்தல சொன்னா கழுதி கூட கோவம் வரும் அப்படி உங்களுக்கு கோவம் போய் அதை கிருஷ்ணமூர்த்தி அடிக்க இல்லனா இந்தாங்க இந்த கழுதைய உனக்கு எல்லாம் காதல் ஒரு கேடான கேட்டு நான் மெதி மெதிக போகையா எல்லாரும் போங்க ஒரு சத்தம் கேட்க கூடாத உடனே வந்துடுவீங்களே பகு நீ பதறாம வேலைக்கு போ போலீஸா கோர்ட்டா ரெண்டு கண்ட்ரோலா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் வந்து அப்பா அவரும் நானும் நிஜமாவே ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம் உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா உண்டோ உண்டோ அந்த பையன் உன நிஜமாவே விரும்புறவனா இருந்தா அவங்க அப்பா இங்க வந்து சத்தம் போட்டு கலாடா பண்ணிட்டு போயிருக்கான் அவன் ஒரு வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை சாரி சார் எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டார் காதலுக்கு கண் இல்ல எங்க அப்பனுக்கு புத்தி இல்ல எனக்கும் பூட்ட உடைக்கிற சக்தி இல்ல இருந்திருந்தா நான் அப்பவே வந்து இங்க நடந்த கலாட்டாவெல்லாம் தடுத்து நிறுத்திருப்பேன் இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன் எங்க அப்பாவால உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாம நான் பாத்துக்கிறேன் யார் எடுத்தாலும் சரி சத்தியமா சொல்றேன் நான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்குறது என்னோட கடமை ரகு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது நல்ல ஆளு பாத்தி நீ உனக்கு வேலை கிடைக்கலங்கிறதுக்காக சோகமா இருந்தா எப்படி பிஏ கோல்டு மெடலிஸ்ட் உனக்கே வேலை கிடைக்கலனா எப்படி ஒரு ரூபாய் கூட உதவ டிகிரியும் மெடலையும் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இப்ப வேலை வேணும் பணம் வேணும் ஏய் உனக்கு பணம் தானே வேணும் நான் ஒரு ஐடியா சொல்றேன் ஆனா நீ என்ன திட்டக்கூடாது கொலை திருட்டு தவிர எதுக்கும் நாரடி எட்டு ரூபா பதினஞ்சு ரூபா எட்டு ரூபா பதினஞ்சு ரூபா ரெண்டே டிக்கெட் தான் இருக்கு எயிட் ருபீஸ் பிப்டீன் ருபீஸ் எயிட் ருபீஸ் பிப்டீன் ருபீஸ் டிக்கெட் தீந்து போச்சு இப்போ என்ன பண்றது படம் பாக்குறதுன்னு வந்துட்டோம் பிளாக்லயாவது டிக்கெட் வாங்கி பாத்துருவோம் எயிட் ருபீஸ் பிப்டீன் ருபீஸ் ரெண்டே டிக்கெட் தான் இருக்கு பிஏ கோல்ட் மெடலிஸ்ட் டிக்கெட் விற்கிறேன்னு பாக்குறீங்களா நான் இவத்தை காசு குறைக்காது பணம் தடுங்க முப்பது ரூபா கூட ஜானகி ஜானகி என்னங்க புள்ள செஞ்ச வேலையை பாத்தியா மூட்டை தூக்கி அது நாளுக்கா சம்பாஷ் வேணா சொன்னல பிளாக்ல டிக்கெட் விட்டானா போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா நீங்க போய் ஒண்ணு நான் செத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போக மாட்டேன் ஒருவேளை போலீஸ் இங்க வந்து கார்த்திக் உங்க பையனு கேட்டா கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் என் மானமே போச்சு ஐயோ இப்ப என்னங்க பண்றது இதுக்கு போய் இப்படி பதறீங்களா அவ என்ன கொலையா பண்ணிட்டான் ஆஃப்டர் ஆல் இது ஒரு பெட்டி கேஸ் 25ஓ 50ஓ ஃபைன் போடுவாங்க கட்டிட்டு கூட்டியாந்துறேன் நோ யுவர் ஆனர் நான் பிளாக் டிக்கெட் விக்கிறவன் இல்ல படிச்சவன் பி எ கோல்ட் மெடலிஸ்ட் நீங்க ஒரு பொண்ணு கிட்ட டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்கும்போது தானே அவர் உங்களை அரெஸ்ட் பண்ணாரு இல்ல அந்த பொண்ணு என் மனைவி அவகிட்ட டிக்கெட் கொடுக்கும்போது தான் இன்ஸ்பெக்டர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு உங்க மனைவி இங்க வந்திருக்காங்களா எஸ் யுவர் ஆனர் யுவர் ஆனர் நான் தான் அவர் மனைவி என்கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னு உங்க அப்பா மாதிரி அப்பாவே இல்லடா கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உன்ன புருஷன்னு சொல்லிருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாதா கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு சத்தியமா இல்லம்மா என்ன காப்பாத்துறதுக்காக என் மேல உள்ள பிரியத்துல அவளே வந்து சாட்சி சொன்னா ஜானகி இவன் மேல ஒரு விசாரணை கமிஷன் போடு அப்பத்தான் எப்ப கல்யாணம் ஆச்சு எத்தனை குழந்தை இருக்கு எங்க குடும்பம் நடத்துறாங்கிற எல்லா உண்மையும் வெளியே வரும் என்கிட்ட கூட சொல்லவே இல்லையேண்ணா ஆளாளுக்கு இப்ப வெறுப்பேத்துனீங்க அப்புறம் நிஜமாவே நான் அந்த மேரிய கல்யாணம் பண்ணிக்குவேன் போடா போ அந்த மேரி போன கல்யாணம் பண்ணனா உன் தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்காது அவ கிணத்துல விழுவா அந்த அவமானம் தாங்காம நான் தூக்கல தொங்கணும் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட மேரி கார்த்திக் மேல உனக்கு மதிப்பு இருக்கலாம் அதுக்காக
ஒரு கோர்ட்ல நீதிபதி முன்னால அவர் தான் என் கணவர்னு சொல்லிட்டியே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் ஃபாதர். ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்துறதாக சொல்லி நீ ஆபத்துல மாட்டிக்கிட்டியம்மா. அநாத ஆசிரம ட்ரஸ்டிகள் இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது ஃபாதர். ஃபாதர், அவ மேல எனக்கு காதலோ இன்ஃபாச்சுவேஷனோ கிடையாது. அவளோட மனிதாபிமானத்தை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு உதவி செஞ்சதுக்காக இவ ஆபத்துல மாட்டிக்கிறானா? நிச்சயமா நான் அவளை கைவிட மாட்டேன். இது சத்தியம் ஃபாதர், இதுக்கு சாட்சியா இந்த செயினை நான் இவ கழுத்துல போடுறேன். தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு ஊரடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது சத்தியம். எதிர்காலத்தை நாங்க மட்டும் என்ன விளக்க விலையேறி போனத பத்தியா பேசிக்கிட்டு இருந்தோம்? நாங்களும் எதிர்காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி குதிரக்கமா பேசிக்கிட்டு இருந்தா பல்ல உடைச்சிருவேன். பல்ல உடைச்சிருவியா? இவ தன்னோட வாழ்க்கையவே எனக்காக தியாகம் பண்ணுவா. இவ பல்ல புடுங்கியாவது நான் ஒட்டிக்குவேன் தெரியுமா? என்ன சார் சண்டை? சார், நாங்க லவ் பண்றோம் சார். லவ் பண்றது தப்பா? இவ மட்டும் லவ் பண்ணலாமா? இவன் தங்கச்சியா நான் லவ் பண்ண கூடாதா? பாக்குறதுக்கு தெலுங்கு ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க. நீரே செப்பண்டி, காதலிக்கிறது தப்பே இல்ல சார். ஏன்னா அது ஒண்ணுதான் இலவசமா கிடைக்குது. அதுக்கு வருமான வரி, சுங்க வரி, கேளிக்கை வரி எதுவுமே கிடையாது. Yeah.
கொடுப்பதும் அந்த ஒருத்தி ஒருவனை ரசிப்பதும் கொடுத்து வைத்த சீதனம் இதை மறந்து போவதென்ன மறக்கணும் பூக்கள் இல்லாமல் காய்க்காது மேகம் இல்லாமல் நீரேது பூக்கள் இல்லாமல் காய்க்காது மேகம் இல்லாமல் வீட்டில் யாரு? ஆஹா, நீதான் பொண்ணா? ஆமா. உன் பேர் என்ன? கனகாம்புஜவள்ளி. உருப்பிட்டது போ. இப்படி எல்லாம் பேரை வச்சா எந்த மாப்பிள உன்னை கட்டிக்குவான்? சுத்த கர்நாடகமா இருக்கிய. எங்க உங்க அப்பனார் கணபதி சுப்பிரமணியத்தை வர சொல்லு. யாரு? ஏயா கணபதி சுப்பிரமணியம், இப்படி மசம் மசன் இருந்தா கார் எல்லாம் எப்படி நடக்கும்? சரி சரி உட்காரு. அது சரி, நீங்க யாரு? மை நேம் இஸ் அப்புசாமி. இந்து மேட்ரிமோனியல் காலத்துல. மேட்ரிமோனி? அதான்யா கல்யாண விளம்பரம். அதுல உன் அட்வர்டைஸ்மெண்ட பார்த்த, அத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ அப்படியா? மங்களா ஒரு காபி கொண்டாமா? மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும், நான் அல்சர் பேஷண்ட். டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காபி சாப்பிடுவேன். அடிய மங்களம், காபி வேண்டாம், சுட சுட முருகலா நெய் தோசை போட்டு கொண்டா. மிஸ்டர் கணபதி சுப்பிரமணியம், டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். என் பேரன் பேரு கார்த்திக், என்ஜினியர், பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ்ல வேலை செய்யறான். மாசம் 7000 ரூபாய் சம்பளம். 7000 ரூபீஸ். அடாடாடாடாடா, இந்த சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணுமே. ஆமா, உனக்கு ஒரே பொண்ணா? ஆமா. டேபிள் இல்லையே. பரவாயில்ல, அதுக்குள்ள ஆறிடும். உட்காரு. வணக்கங்க. ஏதோ கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கணும். சாப்பிடுங்க. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியும் கல்யாணம் நடந்துடும் ஜோசியர் கூட சொன்னாரு. ஆமா ஆமா, அது சரி. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இன்னும் ஒன்னு ரெண்டு மூணு தோசை. என்ஜினியர் மாப்பிள்ளா கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க தான். ஆமா ஆமா, அது வாசம் ஒண்ணா. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம். ஏமா, நெய் தோசை எப்படிமா எவ்வளவு ருசியா பண்ணி இருக்கிற? என் ஆயுஸ்ல நான் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லம்மா. கொஞ்சம் இருங்க, சூடா இன்னும் ரெண்டு போட்டு கொண்டு வரேன். டேய் கணபதி, நீ என்ன பண்ற? நான் சொல்ற அட்ரஸ்க்கு நேரா வர, அதுக்குள்ள நான் என் பையன்கிட்டயும் பேரங்கிட்டயும் பேசுறேன். உன்னால எவ்வளவு முடியுதோ அந்த லிஸ்ட கொண்டா பேசி சரி பண்ணிடுவான். தோசை வந்துருச்சா? நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ம், பேப்பர் பேப்பர். மத்தியானமும் இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணோம் லஞ்சுக்கு. ம், பழா போன வயிறு எவ்வளவு சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது. இன்று பட்சமா காலையில டிஃபன் சாப்பிட்டோமான்னு முடிச்சாச்சு. எதுக்கும் மத்தியானம் அட்ரஸ் இப்பவே பார்த்துக்குவோம். சொல்லாத ஒட்டுமை, தொழிலாளர்கள் ஒட்டுமை, தொழிலாளர் கௌரவம், தொழிலாளர் கௌரவம், முதலாளிகள் கொட்டம். ஒழிய சொல்லுங்கயா, கோஷ்டு கட்டு ஒழுங்கா குரல் கொடுங்கயா. முதலாளிகள் கொட்டம், போராடுவோம் 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 போராடுவோம். பழிவாங்காதே பழிவாங்காதே. என்ன விஷயம்? மிஸ்டர் ரகுராம், மேனேஜர் உங்ககிட்ட பேசணுமா? உள்ள வர சொல்றாரு. நான் வேணா போயிட்டு வரேன். நீயா? வேண்டாம். ஏ, அவங்க வெத்தலை பக்கம் பன்னீர் பொருளும் தருவாங்க, அதை திருட்டு மயக்கத்துல தான் கையெழுத்து போட்டுருவா. ரகுராம் நீயே போயிட்டு வா. சரி பா. ரகு, 6 மாசம் போனஸ் குறைஞ்சு ஒத்துக்காதப்பா. அப்படி தர மாட்டேன்னு சொன்னாரு வச்சுக்க, போராட்டம் கண்டிப்பா தொடரும். உள்ள போயிட்டு வந்து அதை சொன்னாரு சொல்லக்கூடாது. ஆமா, கவலைப்படாத, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். போயிட்டு வா. தொழிலாளர் ஒற்றுமை, ஒற்றுமை.
கார்த்திக், நீங்கள் இங்க வந்த? நான் தான் வர சொன்னேன். இந்த பார் ரகு, ஒர்க்கர்ஸ்க்கு 6 மாசம் போனஸ் கொடுக்கற அளவுக்கு கம்பெனியோட நிதி நிலைமை இப்ப சரியா இல்ல. இப்ப உங்களால எவ்வளவு போனஸ் கொடுக்க முடியும்னு சொன்னீங்கன்னா தொழிலாளர்களோட பேசி அவங்களை சம்மதிக்க வைக்கிறேன் சார். குட். கார்த்திக்கு நீ ஒரு வேலை கேட்டு இருந்த இல்லையா? இந்த பிரச்சனையை நீ சுமூகமா முடிச்சு வச்சா உன் மகன் கார்த்திக்கு நான் ஒரு நல்ல வேலை போட்டு தரேன். தேங்க்யூ சார். சார், என் சொந்த பிரச்சனையை தொழிலாளர் பிரச்சனையோட சம்பந்தப்படுத்தாதீங்க சார். சம்பந்தப்படுத்தாம எப்படி? இந்த போனஸ் பிரச்சனையை நீ சுமூகமா தீர்த்து வச்சா தான் உன் மகனுக்கு இந்த கம்பெனியில வேலையே. அவங்க உழைப்புக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது 20 லட்சம் ரூபாய் போனஸ். என் சுயநலத்துக்காக நான் அவங்க வயத்துல அடிக்க தயாரா இல்ல. அப்போ என்னோட அவங்க உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்க இல்ல? டேய், பெத்த பிள்ளைக்காக நேர்மையை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கை துரோகம் செய்யணும்னா அது என்னால முடியாதுடா. இன்னைக்கு உலகத்துல நேர்மையை பத்தி பேசுற ஒரே ஆள் நீங்க தான். என் ஃப்ரெண்டு மனோகரோட அப்பா டிஎஸ்எம்எல்ஸ்ல யூனியன் லீடரா இருக்காரு. அந்த பதவி வச்சா 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிட்டாரு. பொண்ணுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிருக்காரு. உங்களுக்கு பழைக்க தரலனாலும் என்னையாவது பழைக்க விடுங்கப்பா. ஆமாப்பா, அண்ணனுக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும்லப்பா. ஆமா ராகு, இவ்வளவு நாளா நீ நேர்மையா உழைச்சி என்ன பலனை கண்ட? ஊரெல்லாம் கடை, உடைஞ்சு போன ஒரு ஸ்கூட்டர், தேஞ்சு போன செருப்பு. உன்னை எத்தனை நாளைக்கு உன்னால இந்த குடும்பம் பார்த்து சுமக்க முடியும்? சுமதிக்கு கல்யாணம் பண்ணா 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கடன் வாங்கணும். அவனுக்கு மேல கட்சிச்சு வச்சுக்கோ, உன் சுமையில பாதி குறையில. என்ன யாரும் சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அவங்க எதுக்காக உங்களை புரிஞ்சுக்கணும்? நீங்க அவங்க சுய நிலத்தை புரிஞ்சுக்கிட்டு குறுக்க வழியில வாழ கத்துக்குங்க. உங்களே நம்பிட்டு இருக்க அந்த 1,000 பேரோட வயித்துல அடிச்சு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்க பிள்ளைக்கு வாழ கொடுக்கணும். ஏ மாமா, அதானே நியாயம் தர்மம்? நான் நியாய தர்மத்தை பத்தி பேசலாமா? இப்ப இருக்கிற உலகத்தை பத்தி சொல்றேன். மாமா, நம்ம சுயநலத்துக்காக நம்ம எதிர்காலத்துக்காக ஏன் உலகத்தை மேல பழிய போடுறீங்க? இப்படிப்பட்ட உலகத்துல தான் உங்க பிள்ளையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை நம்பிட்டு 1,000 பேர் இருக்காங்க. டே கார்த்திக், நீ முன்னுக்கு வரதுல எனக்கு உங்க அப்பாக்கு இருக்கிற அக்கறை விட வேற யாருக்கிட்ட இருக்க முடியும்? இத பாரு, வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 20 லட்சம் ரூபாய் போனஸ் பணத்துக்காக உன் அப்பா கிட்ட பேரம் பேசிட்டு இருக்க அந்த நிறுவனத்தை பத்தி நீ புரிஞ்சுக்க வேண்டாம். உன் தகுதிக்கும் திறமைக்கும் அவங்க வேலை கொடுத்தாங்கன்னா டே அவங்க காலில் விழுந்து கும்பிடலாண்டா. உன் எதிர்கால வாழ்க்கைய 1,000 பேர் வயிற்றுச்சல நீ ஆரம்பிக்க வேண்டாம். போ, மனசை குழப்பிக்காம தைரியமா இரு. நேர் வழியில போனா வாழ முடியாதுங்கிற எண்ணம் மனசுல வரக்கூடாது. அப்படி வந்துட்டா நீ மனுஷனாவே வாழ முடியாது. பழிவாங்காதே, பழிவாங்காதே, போராடுவோம், போராடுவோம். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர். நாங்க உள்ள போகணும், கொஞ்சம் வழி விடுங்க. நம்ம போராட்டத்தை முறியடிக்க டெம்பரரி ஆள் சேர்த்திருக்காங்க பாத்தியா, அதுவும் உன் மகன் தலைமையில. யாரா இருந்தாலும் விட மாட்டோம். கார்த்திக், உனக்கு என்ன வேலை இங்க? எங்களுக்கு டெம்பரரியா வேலை தரேன் சொல்லி வர சொல்லிருக்காங்க. நாங்க உள்ள போகணும். உனக்கு விஷயம் தெரியாதுடா. மரியாதையை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. ஏன் போகணும்? நீங்களும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தர மாட்டீங்க, தர்றவங்களையும் விட மாட்டீங்க. பயன் இல்லாத பட்டங்களை வச்சு என்ன, எத்தனை நாளைக்கு நாங்க திருநாய் மாதிரி சுத்திட்டு இருக்குது? கிடைச்ச சந்தர்ப்பத்தை விட நாங்க தயாரா இல்ல. டேய், வாடா போலாம். ஏய் நில்றா. இத்தனை வருஷமா இந்த கம்பெனி வளர்றதுக்காக நாங்க நாயா உழைச்சிருக்கோம்டா. நாங்க எதுக்காக போராடுறோம்? எங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய போனஸுக்காக. அந்த உரிமையை நெசுக்கிறதுக்காக தான் உங்களை பயன்படுத்தி பாக்குறாங்க. அவங்க சுயநலத்துக்கு நீங்க பலியாகாதீங்க. போங்க வாங்கிறது. உங்களுக்கு வேலை இருக்கு, நீங்க உரிமையை கேக்குறீங்க, நாங்க யார கேக்குறது? டேய் வாங்கடா. Bye.
மாலை தந்தை பிள்ளை என்று பந்தம் போகவே எங்கும் மோசம் வேஷம் போட்டு ஆட்டம் போடுவே இங்கே ஆட்டம் போடுவே மனிதனும் போகும் போக்கு இந்த உலகம் தாங்குமா உலகமும் போகும் போக்கு அந்த தெய்வம் ஏற்குமா மனிதனும் போகும் போக்கு இந்த உலகம் தாங்குமா உலகமும் போகும் போக்கு அந்த தெய்வம் ஏற்குமா இனிமே அந்த பொண்ணு மேரிய இந்த ஆசிரமத்துல வச்சிருக்க கூடாது அவளால நம்ம பேரே கெட்டு போச்சு எனக்கு எல்லாம் தெரியும் மேரி கார்த்திக் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க கொஞ்ச நாள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்து வச்சு கௌரவமாவே அனுப்பி வைக்கலாம் அவங்க கௌரவத்தை மட்டும் பாக்குறீங்க ஃபாதர் நம்ம கௌரவம் என்ன ஆகிறது கார்த்திக் புருஷன்னு சொன்னா இல்லையா நல்லவனா இருந்தா இனிமே மேரிக்கு வாழ்வு தர வேண்டியது அவனோட கடமை உடனே மேரியை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க அவசரப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேடி இப்ப எங்க போற எனக்கு ஒண்ணும் புரியலடி மேரி நேர கார்த்திக் வீட்டுக்கு போ உன்னாலதான் எனக்கு இந்த நிலம் ஆச்சு எனக்கு ஒரு வழி சொல்லுன்னு கேளு இல்லடி அவரே ரொம்ப குழப்பத்துல இருக்காரு நான் வேற அவருக்கு சுமையா இருக்க விரும்பல வேற என்னதான் செய்ய போற எங்கேயாவது வீட்டோடு தங்கி வேலை கிடைக்குதான்னு பாக்க போறேன் கிடைக்கலன்னா ஆத்துலயோ குளத்திலயோ இல்ல ரயில் தண்டு வளத்திலயோ என் கதையை முடிச்சுக்க வேண்டியதுதான் மேரி பயப்படாத நான் வேற யாரும் இல்ல உன் வருங்கால மாமியார் என் புள்ளைய உன் புருஷன்னு சொன்ன பாவத்துக்காக நீ ஒன்னும் உயிரை விட வேண்டாம் நீ யாரு என்னென்ன தெரிஞ்சுக்கத்தான் நான் இந்த ஆசிரமத்துக்கு வந்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் என் கூட வா ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் எங்க பரம்பரையில யாரும் இன்ஜினியருக்கு படிச்சதே இல்ல உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க இல்ல சார் உங்க அப்பா தான் எங்க வீட்டுக்கு வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைய பார்க்க சொன்னார் அப்பா பரவாயில்ல இந்த கிழவன் பண்ற தொந்தரவு தாங்க முடியலப்பா என்னடா என்ன இவரு ஹி இஸ் மை சன் பிஏ வெட்டி ஆபீசர் குட் மார்னிங் மாப்பிள்ள மாப்பிள்ளையா சார் பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்க எனக்கு கல்யாணம் ஒரு கேடா தயவு செய்து போயிட்டு வாங்க அவங்கள ஏன்டா போக சொல்றேன் அதிர்ஷ்டம் வீட்டை தேடி வந்திருக்கு விரட்டுறியா வாங்க சம்பந்தியே சும்மா இருங்க தாத்தா எங்க டிஃபன் கிடைக்கும் எங்க சோறு கிடைக்கும்னு அலையறீங்களே ஒருவேளை டிஃபனுக்காக ஒரு கல்யாணத்தை பேசிட்டு வந்து நிக்கிறீங்க கருமோ இவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காம தயவு செஞ்சு போயிட்டு வாங்க பாய மூடா நம்ம குடும்பத்தை பத்தி வேற யாரும் தப்பா பேச வேண்டாம் நீங்க ரெண்டு பேரே போதும் நீ ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் ஐயா நீங்க செய்து நீங்க கிளம்புறீங்களா பதட்டப்படாம நான் சொல்றத கேளுங்க நடந்தது நடந்து போச்சு அதை விடுங்க உங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீங்க சரின்னா கல்யாணத்தை உடனே முடிச்சிருவோம் நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படியே உங்க பையனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துறேன் அட என்னங்க நீங்க ஒண்ணு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் பண்ணலாம்னு பாக்குறீங்களே முதல்ல எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்க எவ்வளவு நகை நட்டு போடுவீங்க தனித்தனியே எங்களால எதுவும் செய்ய முடியாதுங்க வேணா மொத்தமா 25,000 ரூபாய் வரதட்சணையா கொடுத்துறோம் ரகு சரின்னு சொல்லு 25,000 ரூபாய் வாங்கி சுமதி கல்யாணத்தை முடிச்சிடலாம் இந்த மாதிரி சான்ஸ் வரவே வராது இந்த மூஞ்சிக்கு எவன்டா 25,000 ரூபாய் கொடுப்பான் வா 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 25,000 ரூபாய் வரதட்சணையோட அதிர்ஷ்டம் நம்ம வீட்டை தேடி வருது இப்ப நீ சரின்னு சொன்னா இந்த கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும் நம்ம கஷ்டமும் தீரும் மாமா உங்க பேரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எங்க உங்க பொண்ண என் மகனுக்கு ரெண்டாம் தரமா கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா தயார்னா என் மூத்த மருமக கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் எந்திரடி போகலாம் சுத்த மானங்கட்ட குடும்பமா இருக்கு ஏயா ஓ மூஞ்சிக்கு முருகலான நெய் தோசை கேக்குறா சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா போ ஜானகி நீ என்ன சொல்ற மேரி உள்ள வாமா வாமா இவர்தான் உன் கணவரோட தாத்தா இவர் உன் மாமா அவ உன் கணவரோட தங்கச்சி அம்மா நான் ஒரு தப்பும் பண்ணல இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னது வாஸ்தவம் தான் ஆனா இன்னும் தாலி கட்டல இவளுக்கு நீ இந்த செயின் போடல செயின் போட்டேன் அவ நம்பிக்கைக்காக ஆனா தாலி கட்டல செயின் போட்டேன் மோதிர மாத்திரை என்ன ஒரு பொண்ண கோட்ல என் மனைவினு சொல்லி அது ரெக்கார்ட் ஆனதோ அவன் மனைவி ஆயிட்டா மீறி நீ உள்ள போமா சுபதி குளிக்க தண்ணி எடுத்து வை
என்ன ஆளாளுக்கு ஏதோ பேசிட்டு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு எல்லா விவரமும் அப்புறம் சொல்றேன். ஜானகி, மத்த விவரங்களை நீ எப்ப வேண்டாலும் பேசு. உன் பையன் செஞ்சது தப்புன்னு நீ நினைச்சா அவனை வீட்டை விட்டு துரத்து, இல்ல கைய கால ஓட. அதுக்காக ஒரு கிறிஸ்தவ பொண்ண மருமகளா இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடாத. என் பரம்பரை கௌரவமே போயிடு சொல்லிட்டேன். கௌரவம் மட்டும் போயிடாது மாமா. இந்நேரம் இந்த பொண்ணு செத்துருந்தா அந்த சாபத்துல இந்த பரம்பரையை புல்லு புண்ணு இல்லாம அழிஞ்சு போயிருக்கும். இவனால நடுத்தரவுக்கு வந்து இந்த பொண்ணு போறதுக்கு இடம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா. எனக்கு என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். என் தலையில எப்படி எழுதிருக்கோ அப்படியே நடக்கட்டும். நான் போறேன். மேரி, நான் சொல்றேன், நீ உள்ள போ. போமா, எனக்கு கொஞ்சம் வாங்க. ஜானகி, நீ செஞ்ச நல்ல காரியம் தான். ஆனா நீ நல்ல மனசோட செஞ்சது இந்த உலகம் ஒத்துக்காதுமா. ஜாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீதி நேர்மைக்காக நீ மதிப்பு கொடுக்குற, அதை பார்த்து இந்த உலகம் சிரிக்குமேமா? நல்லா யோசிச்சு பாரு. நாளைக்கு இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம பொண்ணு சுமதிக்கு கல்யாணம் நடக்காதுமா? நடக்காது. இதே நிலைமை நம்ம பொண்ணுக்கு வந்தா நீங்க தாங்கிக்குவீங்களா? நம்ம பொண்ணுக்காக ஆறுதல் சொல்றதுக்கோ தட்டி கேட்கறதுக்கோ சொந்தம் வந்து இருக்காங்க. அந்த மாரி பாவங்க அனாத. இந்த பாருங்க, இந்த விஷயம் தெரிஞ்சு ஊர் பூரா பேசுறதுக்கு முன்னாடி சுமதி சுந்தரத்துக்கு கல்யாணம் நடத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். சுமதியை தான் கட்டிக்க வேண்டிய சுந்தரம் பிடிவாதமா இருக்கிறதுனால நீங்க கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்க. ஜானகி, அன்னைக்கு ரோட்ல வச்சு என் மானத்தை வாங்கி நான் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். எல்லாரும் பிரச்சனைக்கு பயந்து பயந்து ஒதுங்கினா பிரச்சனை எப்படிங்க தீரும்? சரி சரி, நானே போய் பேசிட்டு வரேன். ஜானகிம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. உங்க பொண்ணும் என் பையனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அதுக்காக பைசா செலவு இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பாக்குறீங்களே, என் நிலைமையில நீங்க இருந்தா ஒத்துப்பீங்களா? நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? ரூபாயோட மதிப்பு குறைஞ்ச அப்புறம் மார்க்கெட் நிலவரம் ஏறி போச்சும்மா. இருந்தாலும் எங்க எதிர் வீட்டுல குடியிருக்கிறீங்கிற காரணத்துக்காக உங்களுக்கு குறைச்சு சொல்றேன். ஒரு 50,000 அது கொடுத்துருங்கம்மா. என் மூஞ்சிக்கு அவ்வளவு தரமாட்டாங்கப்பா. கரெக்ட், உன் மூஞ்சிக்கு 3 காசு கொடுக்க மாட்டான். நான் ஏன் கேக்குறேன்னா, என் சொத்துக்கு 16 வீடு இருக்குது இல்ல ஜானகம்மா. கடைசியா நீங்க என்ன ரேட் சொல்றீங்க? அப்பா, அவங்க பாவப்பட்ட குடும்பம்ப்பா, ஒரு 10,000 பண்ணுவாங்க அவ்வளவுதான்ப்பா. 10,000 கிழிஞ்சது போ. அதை வச்சுக்கிட்டு காது குத்துற கல்யாணம் கூட பண்ணிக்க முடியாது. இங்க ஓட்ட போட எவ்வளவு ஆச்சு தெரியுமா? எப்பா, என்ன இந்த வழிக்கு வர மாட்டேங்கிறீங்க? வரதட்சணை கொடுக்கறதும் வாங்குறதும் சட்டப்படி தப்பு. கொலை பண்றது கூட தான் தப்பு. அதுக்காக நாட்டுல கொலையே நடக்காமலா இருக்குது. சட்டத்தை கொண்டாந்து ஏங்கிட்ட நீட்டுறான். ஐயா, எங்க குடும்ப நிலைமை உங்களுக்கு தெரியும். சரிம்மா, உங்க குடும்பம் தரித்திர குடும்பம்னு நீங்களே ஒத்துக்கிட்டதுனால நானும் குறைச்சு கேக்குறேன். ஒரு 25,000 கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை முறப்படி நடத்துவோம். இல்ல, இவனை கூட்டிட்டு போய் எங்கயாவது கல்யாணத்தை முடிச்சு வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கோங்க. சனி விட்டதுன்னு நான் நிம்மதியா இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க எப்படியாவது 25,000 வரதட்சணை ஏற்பாடு பண்றோம். இந்த ரெண்டு கல்யாணத்தையும் உடனே முடிச்சாகணும். அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நான் ஃபேக்டரி வேலையை விட்டு ரிட்டையர் ஆயிட்டேனா, எல்லாம் சேர்த்து என் பழைய கடன் போக 40-50 கைக்கு வரும். என்னது, வேலையை விடுறீங்களா? வேண்டாங்க, நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை உங்க உத்தியோகம் தான். அதை விடுறது தற்கொலைக்கு சமங்க. அதுக்கப்புறம் நம்ம எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கவே முடியாது. நமக்கு நீ என்ன எதிர்காலம் இருக்கு? நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம். வர்ற பணத்துல பிள்ளைங்க கல்யாணத்தை முடிப்போம், நீ இதே பேங்க்ல போடுவோம், என் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை கிடைக்காமல போயிடும். ஆனா இந்த ஃபேக்டரியில் கிடைக்கிற சம்பளமும் மரியாதையும் வேற எங்கேயும் கிடைக்காதுதான். என்னாலும் எப்படி சம்பாதிக்க முடியும்? அதுக்குள்ள பையனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருச்சுன்னா என் பழு குறையும். அப்படியெல்லாம் கடவை காணாதீங்க. சம்பாதிக்க ஆரம்பிச்சா உங்க பையன் அதை கொண்டு வந்து உங்க கையில தந்துட மாட்டான். நீங்க வேலையை விட்டுட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் நடு தெருவில் நிக்கணும். சம்பாதிக்காதனால தான் உங்க அப்பாவை தாத்தான கூப்பிட வேண்டிய பேரனும் பேத்தியும் கிழவான கூப்பிடுறாங்க, தந்து சோறுன்னு கிண்டல் பண்றாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வந்தா அதை நீங்க வேணா தாங்கிக்கலாம். என்னால தாங்கிக்கவே முடியாது. அம்மாடி, டேய் ஜானகி, இங்க வா, உட்கார் உட்கார். இத பாரு, நீ தைரியமா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள வாழ வைக்க வேண்டியது நம்ம கடமை. நாம நம்ம கடமை செய்வோம். அதுக்கு மேல ஆண்டவ பாத்துக்கார். என்ன ரகுராம் இது? ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம்? எதுக்காக வேலையை ராஜினாமா பண்ணணும்? வேற வழி தெரியல சார். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனாலதான் உன் நிலைமை எனக்கு புரியுது.
இப்போ வேலையை ரிசைன் பண்ணா கூட உன்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவிட்டி இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஹெட் ஆபீஸ்க்கு போய் கிளியர் ஆகி பணம் கையில வந்து சேர்றதுக்கு 6 மாசத்துக்கு மேல ஆகும். நீ ஒன் பண்ணு. நம்ம மேனேஜிங் டைரக்டர் ஹைதராபாத்ல தான் இருக்காரு. நேர போய் அவர் பாரு. நானும் ஃபோன் பண்ணி அவர் விஷயத்தை சொல்லிடுறேன். உனக்கு உடனடியா கையில பணம் கிடைக்கணும்னா இத தவிர வேற வழியே இல்ல. ரொம்ப நன்றி சார். காரியம் நடந்தா சரி. மாச கடைசியில பணம் கட்டா எப்படிடா? அம்ஜிகர போறதுக்கு துட்டு இல்ல. ஹைதராபாத் போறதுக்கு பணம் கேக்குறியா? ஏதோ 100-200 அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம்பா. ஆளுக்கு 500 கொடுக்கலாமே. டே பரமசிவம் எப்படியாவது நீ. அவன் இல்லன்னு சொல்லிட்டான். என்னால சொல்ல முடியல. அவ்வளவுதான். பாப்பா போலாம். மாச கடைசியில 500 கொண்டா 1000 கொண்டா எங்க போறது? அவசரமா ஹைதராபாத் போனோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் கேட்டு பார்த்தேன். ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லிட்டான். எவன்டா கொடுப்பான்? இதுவரை கடன் குடுத்து குடுத்து அந்த பிச்சைக்கு திருத்தினாரு. வீட்டுல ஏதாவது பொருள் இருந்தா அடமானம் பெட்டு. அடமானம் வைக்கிறதுக்கு இனிமே என்ன இருக்கு? டேய் டேய், அப்படி பாக்காதடா. 20 சமஸ்தால ஸ்னேகம்ரா, உன் மக பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ தெக்கிற்கு வச்சான்ரா. டோர் பாக்கிடா தெரிசுனா. சாரி டியர், வேற வழி தெரியலதோ. கொஞ்ச நாளைக்கு மார்வாடி கடையில ரெஸ்டட் டப்போஸ்டே உன்ன ரோட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த வண்டிக்கு 1000 தான் தர முடியும் சார். சார் மேல ஒரு 500 போட்டு கொடுங்க சார். நல்ல வண்டி சார், ஆல் ஒரிஜினல் பார்ட் சார். எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும் சார். இந்த ஓட்ட வண்டிக்கு இதுக்கு மேல எவனும் தர மாட்டான். இஷ்டம் இருந்தா வாங்கிட்டு போ, இல்லன்னா வேற இடம் பாரு. சரி கொடுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன விட்டு பிரிய மனம் இல்லாம ஓ உயிரியை விட்டுட்டேடா. உனக்கு இருக்கிற பந்த மாசம் கூட இந்த உலகத்துல யாருக்குமே இல்லடா. ஆத்மா சாந்தி அடையிட்டு. ஸ்கூட்டரையாவது வித்து பணம் வாங்கலாம்னு பார்த்தேன். அதுவும் லாரி மோதி செத்து போயிருச்சு. நானும் எல்லாரும் கிட்ட கேட்டு பார்த்துட்டேங்க. மாச கடைசி இல்ல, எல்லாரும் நம்ம மாதிரி தான். சார் நீங்க தப்பா நினைக்கலன்னா தயவு பண்ணி இதை வாங்கிக்கங்க. எனக்கு நிலைமை புரியுது. என்னை யாரோ ஒருத்தையும் நினைக்காம உங்க குடும்ப சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்க வந்த ஒருத்தையும் நீங்க நினைச்சா இதை மறக்காம வாங்கிக்கங்க. பணம் வந்ததும் இதை உடனே மீட்டு கொடுத்துறமா. பரவாயில்லைங்க சார். இனிமே என்ன சார்னு கூப்பிடாதமா, மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. சுமதி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? அப்பா வேலையை ராஜினாமா செய்ய போறாராம். ஏன் தெரியுமா? எல்லாம் ஏன் கல்யாணத்துக்கு தான். வாய முறி கழுத. வர்ற ப்ராவிடன்ட் ஃபண்ட் பண்ணல உன் கல்யாணத்தை மட்டும் பண்ணிட்டா. அப்புறம் ஏன் கதை என்ன ஆறுது? அப்பா வேலையை ராஜினாமா செய்யறது எனக்காக தான். அப்பா நான் ஊருக்கு போயிடுறேன். அப்பா ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் தானே எனக்கு தானே. அந்த பணம் என் கல்யாணத்துக்கு தானப்பா. ரகு, அதுல ஒரு பங்கு என் சேஃப்டிக்காக பேங்க்ல போட்டுருவேல. இப்ப எதுக்கு பாதெல்லாம்? அப்பா பணம் எனக்கு தானேப்பா. இல்ல எனக்கு தானேப்பா. பணம் வந்ததும் கோப்பனம் மறந்துடாத சொல்லிட்டேன். கேழ்வா, இந்த வயசுல உனக்கு எதுக்கு பணம்? அப்ப பணம் எனக்கு தான் கொடுப்பாரு. இல்ல எனக்கு தான். இல்ல எனக்கு தான். காலம் கலிகாலம் இதுதான் அம்மா. தர்மம் எங்க
அம்மா 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 ஏதாவது பேசுங்கம்மா அம்மா அம்மா தாத்தா அப்பா போனதுல இருந்து அம்மா செல மாதிரி இருக்காங்க பேச்சு மூச்சே இல்ல எனக்கு என்ன பயமா இருக்கு நீங்களாவது கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க தாத்தா உங்க அம்மா முகத்தை என்னால எப்படிமா பார்க்க முடியும் காலையில இருந்து மகாலட்சுமி மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வருவா யாருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முகம் சொல்லிக்காம தருவா இந்த நிலைமையில நான் அவளை பார்த்ததா என் நெஞ்சு வெடிச்சிடுப்பா தாத்தா தாத்தா பரமசிவம் வராரு வரட்டும்பா துக்கம் விசாரிக்க வர்றவங்க ஒவ்வொருத்தரும் முன்னாடி அழுது என் கண்ணீர் கூட வத்தி போச்சுப்பா இல்ல தாத்தா பரமசிவத்துக்கு அப்பா நிறைய கடன் பாக்கி கொடுக்கணும் இப்ப அத பத்தி கேட்டா என்ன பண்றது அப்பா சொத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு பிள்ளைங்க இல்லடா சில சமயம் அப்பன் கடனையும் பிள்ளைகள் தான் தீக்கணும் அது அவங்க கடமை என்ன விளையாடுறீங்களா பைசா வருமானம் கிடையாது நான் எப்படி கடனை கட்டுறது இருப்பா பேசுவோம் பரமசிவமே வந்துட்டான் வா பரமசிவம் உன் ஃப்ரெண்ட் இப்படி எல்லாரையும் அம்பான்னு விட்டுட்டு போயிட்டாம்பா எனக்கும் கவலையாத்தான் இருக்கு பரமசிவம் உனக்கே நல்லா தெரியும் அவன் போனதுல இருந்து குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியாம மூச்சுக்கிட்டு இருக்கோம் இது நீங்க சொல்லணுமா என்ன அவன் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்காகவே பாடுபட்டான் உங்களுக்காகவே உழைச்சான் உங்களுக்காகவே கடன் வாங்கினான் மற்றவங்கலாம் பரவாயில்ல 1500 தான் கடன் கொடுத்துருக்காங்க எனக்கு எவ்வளவு கடன் பாக்கி தெரியுமா வட்டியை சேர்க்காம அசல் மட்டும் 20,000 நிக்குது கார்த்திக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா உங்க கடனை திருப்பி கொடுத்துறோம் ஆமா சார் எங்க பொசிஷன் இப்ப ரொம்ப வீக் தெரியும் நல்லாவே தெரியும் அதனாலதான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன் நான் ரகுராமனுக்கு கடன் கொடுத்தேன்னா அது அவன் மேல உள்ள பிரியத்தினாலதான் அவன் பையன் அந்த கடனை திருப்பி தர போறாங்க எண்ணத்துல நான் அதை கொடுக்கல இப்போ அவனே போயிட்டான் நான் கொடுத்த கடன் அவனை விட பெருசு இல்ல நீங்க யாரும் திருப்பி தர வேண்டாம் அப்பா பரமசிவம் நீ கடவுளுக்கே சமானம்ப்பா உன்ன மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் இந்த குடும்பமே உனக்கு கடமைப்பட்டிருக்குப்பா என்னையா அது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு ரகு எனக்கு உயிர் நண்பங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது வேலை கத்து கொடுத்தது எல்லாமே அவன் தாங்க அவனுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நான் சம்பாதிச்சிருக்கேன்னா அதுக்கு அவன் தாங்க காரணம் எங்க வீட்டுல எல்லாரும் சம்பாதிக்கிறதுனால என் செலவு போக மிச்சம் உள்ள பணத்தை அப்பப்போ உனக்கு கொடுத்துட்டு வந்தேங்க ஐயா உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஒரு சின்ன விண்ணப்பம் அந்த ரகுவோட போட்டோவை என்கிட்ட கொடுத்துருங்க அந்த தெய்வத்தை எங்க யூனியன் ஆபீஸ்ல வச்சு கும்பிடணும்னு ஆசையா இருக்குங்க அம்மா ஜானகி அம்மா ஒரு நல்ல நண்பனை இழந்ததே என்னால தாங்கிக்க முடியல ஒரு நல்ல புருஷன் இழந்ததே நீ எப்படிமா தாங்கிக்க போற ரகுராம் எப்போ உன்னை பத்தியாம கவலைப்படுவா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ போட்டிருந்த நகையெல்லாம் அடகு வச்சுட்டேன் அவளுக்குன்னு ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்க முடியலன்னு எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா பொண்ணு வாங்கி போட முடியலன்னாலும் பரவாயில்லம்மா உன்னோட பூவையும் போட்டு அழைச்சிட்டு வேண்டாம் வேண்டாம் அவளை தடுக்காதீங்க அவ அழட்டும் நல்லா அழட்டும் அந்த பத்தினி நெஞ்சில எரியிற தீய அணைக்கிற சக்தி அவ கண்ணீருக்கு மட்டும்தான் உண்டு அவளை அழவிடுங்க அவளை அழவிடுங்க நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை எங்கடா கேரியரை தூக்கிட்டு போற அப்பா ரகுராமன் சார் போனதுல இருந்து அவங்க வீட்டுல ரெண்டு நாளா யாருமே சாப்பிடல அதான் நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு நிறுத்துறா நான் கூட தான்
உங்க அம்மா போன வருத்தத்துல ரெண்டு மணி நேரம் டிஃபன் கூட சாப்பிடாம இருந்தேன். அப்ப யாரா கேரியர் ஆட்டிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான்? அது செத்து போனவங்களை நினைச்சு தவிக்கிற மத்தவங்களை பொறுத்தது. அப்படின்னா உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் தவிக்கலன்னு நினைக்கிறியா? முண்டோ, ஒவ்வொரு ராத்திரியும் பெட்ரூம்ல அவ என் பக்கத்துல இல்லாம நான் எவ்வளவு துடிச்சிருக்கிறேன்னு தெரியுமா? ஒரு அப்ப மகன்கிட்ட பேசுற பேச்சா இது? ஓஹோ, இப்படி சூரியனை பதில் சொல்லிட்டா எனக்கு ரோஷம் வந்துடும் எதிர்பார்க்கறியா? நம்ம வீட்டு படிக்கட்டை தாண்டி ஒரு பருக்க வெளியே போக கூடாது. கேரியர் எப்படி வை? இவ்வளவு சாப்பாடு இருக்கப்பா, இவ்வளவு நாமளே சாப்பிட போறோம், கொடுத்தா என்ன? ஓசியில கொடுக்க சொல்றியா? இந்த பாரு, அதை விட மீந்து போன சொத்த ரோட்ல போற குஸ்தரோக்கி பாதி விலைக்கு வித்துருவேன். உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு போல இருக்கப்பா. அல்பம், உனக்கு நெஞ்சில ஈரமே கிடையாதா? நெஞ்சில ஈரம் இருக்குதோ இல்ல பஞ்சில நெருப்பு இருக்குதோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. வரதட்சணை பணம் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக வக்கு இல்லாத திராவிங்க, அந்த குடும்பத்தோட உனக்கு என்ன ஃபுட் கனெக்ஷன்? ஏப்பா, பணம் பணம் பணம், இதை தவிர உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏன் தெரியாது? நகை, நட்டு, காரு, பங்களா எவ்வளவோ தெரியும். ச்சே, மனுஷன் செத்தா வேட்டிய கூட உருவிட்டு தான்ப்பா எரிக்கிறாங்க. இது தெரிஞ்சுமா பணம் பணம்னு அலையிற? ஏண்டா, செத்தா வேட்டிய உருவுறான்ல, அதுக்காக உயிரோட இருக்கும்போது வேட்டி கட்டாமலாம் இருக்க முடியும்? அப்பா, விஷயம் எவ்வளவு பெருசு, அதை இவ்வளவு சின்னதா சுருக்கிட்டியப்பா. அறிவாளிகளால சுருக்கவும் முடியும், நினைச்சா நீட்டவும் முடியும்டா. அப்பா, இப்பதான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? உனக்கு மூளை மண்டையில இல்ல, பௌத்தல இருக்குது. சோத்த பார்த்த உடனே வாத்த உனக்கு என்னமா வருது? ஓவரா புகழாதரா, உடம்பெல்லாம் கூசுது எனக்கு. அட பாவி, எடுத்துட்டு போட்டியா? இத சரி கட்ட மூணு நாள் நான் பட்னி கிடக்கணுமேடா. ரெண்டு நாள் இந்த வீட்டுல யாரும் பச்சை தண்ணி கூட சாப்பிடல. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாங்க. வயிற்றுல தெருவில் திரியிற நாய்க்கும் உனக்கு என்ன தாத்த வித்தியாசம்? ராகு, என்ன இப்படிப்பட்ட பேச்சை எல்லாம் கேட்க வச்சிட்டியடா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ லாஸ்ட் மை சன், ஐ ஹேவ் டு டு ஹிஸ் செரமனி, ப்ளீஸ் கைண்ட்லி ஹெல்ப் மீ சார், தேங்க் யூ. ஐ லாஸ்ட் மை சன், ஐ ஹேவ் டு டு ஹிஸ் செரமனி சார். மகனுக்கு காரியம் பண்ணணும், கையில ஏதாவது இருந்தா கொடுங்க. ஐயா, நிஜமாவா? சத்தியம் ஐயா. சார், ஐ லாஸ் மை சன், ப்ளீஸ் கைண்ட்லி ஹெல்ப் மீ. அந்த முருகன் உங்களுக்கு எப்பவும் துணை இருப்பாயா. அவன் தான் எனக்கு கொள்ளி வைக்காம போயிட்டான். அவன் கடமை அவன் செய்யலங்கிறதுக்காக என் கடமை நான் செய்யாம இருக்க முடியுமா? அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் சமையல் பண்ணுங்க, அவனுக்கு பிண்ட வைக்கணும். குடுங்க தாத்தா. மேரி, இதுல உன் கை படக்கூடாது. நீ கிறிஸ்துவ பொண்ணு, இது எங்க ஆச்சார சம்பந்தப்பட்ட விஷயம், எங்க ஆச்சாரத்தை நீ கெடுத்துறாத. ஏன் தாத்தா, தினம் அண்ணி கையால அஞ்சு காப்பி சுடு சுடு குடிச்சியே, அப்ப எங்க போச்சு ஆச்சாரம்? அதே அண்ணி கையால இட்லியும் சோறும் திங்கல,
அப்ப எங்க போச்சு ஆச்சாரோ? சரதா சும்மா வாய மூடு. இது சாதாரண நாள்னா பரவாயில்ல, இதுனா என் பெத்த புள்ளைக்கு செய்யற சடங்கு. இதுல ஆச்சாரம் இருக்கு. பேசாம அடுப்பு மூட்டி ஓலையில தண்ணி போடு, அரிசி களைஞ்சு வை, நான் போய் குளிச்சிட்டு வரேன், சமையல் பண்ணலாம். தாத்தா இதுக்கெல்லாம் படம் ஏது? பணத்துக்கா பஞ்சம்? நம்ம கேக்குற விதமா கேட்டா எல்லாம் தாராளமா கிடைக்கும். நானே அதை இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். கா 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 கா. இந்த காக்காய்ங்கெல்லாம் எங்க போய் தொலைஞ்சு போச்சு? இந்த காக்கா உலகத்துல காக்காய்ங்களுக்கு கூட பஞ்சமா போச்சே. குட் மார்னிங் சார், ஐ ஆம் மிஸ்டர் அப்புசாமி. ஐ வர்க் அண்டர் கேப்டன் சார்ல்ஸ் வில்கின்சன். ஐ லாஸ்ட் மை சன். ஐ ஹவ் டு டூ செரமனி. பிளீஸ் கைண்ட்லி ஹெல்ப் மீ. சத்தம் போட்டு பேசாதரா, உங்க அம்மா காதல விழுந்துட்டு போதுரா. விழுந்தா என்ன? பிச்சை எடுத்து பிள்ளை காரியம் சார், உங்களை பத்தி பெருமையா பேசுவா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது தாத்தா, நீ இங்கிலீஷ்ல பேசி பிச்சை எடுத்த விதா இருக்க, ஒரு பயலுக்கு அந்த அழகு வராது. அதுல பாரு, நீ இங்கிலீஷ்ல பிச்சை எடுத்ததுனாலதான் அவன் 5 ரூபா 10 ரூபா கொடுத்தான். தமிழ்ல பிச்சை எடுத்ததுதான் வை 10 பைசா கூட கொடுத்துருக்க மாட்டான். என் பிள்ளைக்கு பிண்ட வைக்கிறதுக்காக நான் பிச்சை எடுத்தேன், என் நிலைமை அப்படி ஆயி போச்சுடா. அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஆமா, அப்படிக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செஞ்சியாடா. என்னடிக்க வச்சு கேள்வி கேக்குறிய? போட, உன் வேலைய பாத்துக்கிட்ட. கார்த்திக், நீ பிஏ படிச்சிருக்க, இந்த கம்பெனில எல்லாமே டெக்னிக்கல் ஜாப்ஸ். உன் படிப்புக்கும் இந்த ஜாப்ஸ்க்கு ஒன்னும் சம்பந்தமே இல்லையாப்பா. சார், நான் கூட இந்த கம்பெனில சேரும் போது அனுபவம் எல்லாம் தாங்க சேர்ந்தேன். கார்த்திக் கூட அப்பா ரகுராமன் தான் எனக்கு எல்லா வேலையும் கத்து கொடுத்தாருங்க. அதே மாதிரி நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் இவனுக்கு கத்து கொடுத்துருவேங்க. கார்த்திக், இந்த கம்பெனியில உங்க ஃபாதர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபருக்கும் ஒரு பாலமாவே இருந்தார். நாட் ஓன்லி தட், ஹி வாஸ் எ வெரி சின்சியர் டிவோட்டட் வர்க்கர். அதே மாதிரி நீயும் நல்லா உழைச்சி நல்லா முன்னுக்கு வரணும். அவர் பேரை காப்பாத்தணும். என்கிட்ட இருக்கிற பவர்ஸ் வச்சு டெம்பரரி ஒரு ஜாப் தரேன் சார். டெம்பரரினா? அது ஒரு வருஷத்துல பெர்மனன்ட் பண்ணிடலாம். ஆனா அது உன் கையில தான் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வர்க். ஓகே, ரொம்ப நன்றி சார். பெஸ்ட் ஆஃப் லக். அம்மா அம்மா, அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சுமா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? ஜானகி அம்மா. நான் தாங்க. நீங்க யாரு? நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருந்து வர்றேன். உங்க கணவர் விபத்துல இருந்துட்டதுனால எங்க டிபார்ட்மெண்ட் இருந்து 50,000 ரூபாய் நஷ்டீடு கொடுத்துருக்காங்க. இந்தாங்க செக். இதுல ஒரு கைது போடுங்க. பாருங்க அப்பாடா, என் கல்யாண பிரச்சனை தீந்துருச்சு. தண்ணி வச்சிருக்கேன், வந்து குளிங்க. வெள்ளா வட்டியா அம்மா? இப்ப உனக்கு என்ன தாத்தா அவசரம்? நான் ஃபேக்டரி போன தள்ளுங்க. இந்த சுடுதண்ணி எனக்காக வச்சிருக்கடா. தண்ணில உன் பேரை எழுதிருக்கு. அவசரமா குளிச்சுட்டு கலெக்டர் இல்லையா போற? அப்புறம் குளிக்கலாம் போ. சரி, இப்ப குளிக்கல என்ன கேட்டு போச்சு. மத்தியானமே குளிச்சுக்கிறேன். சுமதி, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, நான் முதல்ல சாப்பிட்டுறேம்மா. நீங்க எந்த ஆபீஸ்க்கு போனோம்? முதல்ல வேலைக்கு போறவங்க சாப்பிட்டோம். ஆமா, குளிச்சிங்களா? திங்கத்துக்கு மட்டும் என்ன அவசரம்? ஏம்மா, எனக்கு அல்சர்னு உனக்கு தெரியல? அல்சரோ கேன்சரோ வேலை வெட்டி இல்லாம திங்கறதும் தூங்குறதுமா இருந்தா வராத வியாதி எல்லாம் வரும். சரி சரி போங்க, அப்புறமா வந்து சாப்பிடுங்க. முதல் மாச சம்பளம் இதுல 1,500 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கங்க. இது ஏன்பா என்கிட்ட கொடுக்கறேன்? உன் பொண்டாட்டி கிட்ட கொடு. இல்ல அத்த, பெத்த அப்பனே என் கல்யாணத்துக்கு அப்புறம் சுயமா சம்பாதிச்சு நீயும் உன் குடும்பத்தை நடத்திக்கோன்னு எங்க ரெண்டு பேரையும் வீட்டு விட்டே விரட்டிட்டோம். நீங்க தானே அத்த எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இந்தாங்க இந்த சம்பளத்தை, நான் உங்ககிட்ட கொடுக்கறதா நியாயம். பிளீஸ் அம்மா. என்னப்பா? இந்தாங்கம்மா இந்த மாதிரி சம்பளம். 600 ரூபாய் தானே இருக்கு? ஹவுசிங் போர்டில் அப்ளிகேஷன் போட்டு 1,000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டிருக்கேம்மா. மாசம் 1,000 ரூபாய் கட்டினா போறோம். 12 வருஷத்துல வீடு நமக்கே சொந்தமாயிடும். அடுத்த வருஷமே சொந்த வீட்டுக்கு நம்ம குடி போயிடலாம்.
அவர் ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் கட்டியிருக்கேம்மா. அந்த வீட்டை கூட ரகுராம் நிலையம் தான் பேர் வைக்க போறேன். ஏம்மா நான் செஞ்ச தப்பா? இல்லடா, நீ செஞ்சதுதான் சரி. சம்பளம் முழுசா வரும். அக்கம் பக்கத்துல வாங்கின கடன்ல கொஞ்சமாவது திருப்பி கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். அதுதான் தப்பு. என்னங்க, அண்ணன் பயங்கர புத்திசாலி. அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு ஆற செலவு கணக்கு பண்ணி ஆளுக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சத்தை அமைக்கிட்டா. நான் மட்டும் என்ன முட்டாளா? அது கூட கொடுக்காம இருக்க ஒரு நாடகம் ஆடுறேன் பாருங்க. ஏய், எங்க போற? பாச நேஸ் எல்லாம் பார்த்தா பைசா சேர்க்க முடியாதுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நீங்க பேசாம இருங்க. ஏய் சுமதி! அண்ணா, அண்ணா, அம்மா, அம்மா, இப்படி ஒரு முட்டாள் உலகத்துல இருப்பாரா? யாரடி சொல்ற? என் புருஷனதான் சொல்றேன். சம்பளத்தை வாங்கிட்டு 30% ரிபேட்ல துணி வாங்கலான்னு ஜவுளி கடைக்கு போனாரோ, அங்க எவனோ பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சிட்டானோ. மொத்த பணம் 1500 ரூபாய் சொலையா கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறாரு. சுமதி, ஐயோ ஐயோ, இப்ப தலையில அடிச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டா? இப்ப உங்களுக்கு எனக்கு சேர்த்து 300 600 ரூபாய் யார் கொடுக்கறது? அண்ணா, இந்த மாசம் மட்டும் எங்களுக்காக உங்க சார என்ன கொடுக்க சொல்றியா? எங்கிட்ட எது பணம்? போய் போய் உன்ன கேட்ட பாரு, என் புதிய செருப்பால அடிச்சுக்கணும். அம்மா, எப்படியாவது இந்த மாசம் நீ தான் சமாளிக்கணும். எத்தனையோ வருஷமா எதையோ சமாளிச்சுக்கிட்டு வரேன், இதை சமாளிக்க நீ எனக்கு சொல்லி கொடுக்கணுமா? இந்த உன் புருஷன் ஜவுளி கடையில தொலைச்ச சம்பளம், இனிமே உங்க ஷேர் அண்ணன்கிட்டே கொடுத்துரு. கார்த்திக், ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த மாதிரி மாசம் என்ன செலவாகணும் கணக்கு போட்டு ஷேர் படி செலவு பண்ற அளவுக்கு எனக்கு புத்தி இல்லப்பா. அதனால இந்த மாசத்திலிருந்து வீட்டு செலவுகள்லாம் நீயே கவனிச்சுக்கோ. இந்த நீ கொடுத்த பணம். ஆமாம்மா, உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சம்பளத்தை வாங்கினோடே கவரை கூட பிரிக்காம உங்களை யார் அம்மா கிட்ட கொடுக்க சொன்னா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் நெஞ்சில துளி கூட ஈரமே கிடையாதா? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உன்னெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, என் புத்தி ஏதாவது அடிக்கிறது? செருப்பெல்லாம் அடிக்கணும். இந்த வீட்டுல அவங்க அவங்க பண்ற தப்புக்கு செருப்பால அடிச்சுக்கணும்னா மாசம் 100 செருப்பு வாங்கணும். பா தம்பி, கேண்டீன் போலாம். ஆமா, சுட சுட வெங்காய பஜ்ஜி வாசனை மூக்க தொலைக்குதே. ஆமா, உடனே மூக்கல வெறுத்துருமே. கேண்டீன் போன சொன்ன நீ தானியா? நீ பா தம்பி போலாம். நீங்க போயிட்டு வாங்க சார், நான் காபி டீ சாப்பிடறதெல்லாம் விட்டுட்டேன். அந்த பணத்தை மிச்சப்படுத்தினா வீட்டு செலவுக்கு ஆகும்ல? ஏன் தம்பி? இல்ல உண்மையா கூட சொன்னேன். இவன் கொடுப்பான். நானா? நான் வரலையா? கேண்டீன் சும்மா தமாஷை தமாஷை சொன்னடா. தமாஷுக்கா? அப்ப போலா வா தம்பி. இவ்வளவு பொறுப்புள்ள பையனா உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவனையும் பாரு, பஜ்ஜி பஜ்ஜின்னு அலையறான். நீ சும்மா இருப்பா. ஏன் தம்பி, கம்பெனில பிராவிடன் பண்ட பணம் கொடுத்து அமைச்சிருப்பாங்களே, அதை வாங்கிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டாங்களா சார்? அனுப்பிச்சிட்டாங்களாவா? நேத்துக்கே அனுப்பிச்சாச்சு. ஒருவேளை உங்க அம்மாட்ட அப்பாவோட பிராவிடன் ஃபண்ட் பணம்? ஆமா, நேத்து தான் கொடுத்தாங்க. அது என்கிட்ட கொடுத்தீங்கன்னா பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஷேர் வாங்கலாம். வீட்டிலே வச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிரும் இல்லம்மா? கவலைப்படாத, பொறுப்பு இல்லாம நான் செலவு பண்ண மாட்டேன். என் மேல நம்பிக்கை இல்லையாம்மா? பணம் கைக்கு வந்தோம்னா மாறிட்ட, பரவாயில்ல. கொஞ்சம் கார்த்திக் இந்த இது எதுக்குமா? உன் ஷேர் உன் பொண்டாட்டி ஷேர் நீ கொடுத்துட்ட. சுமதி சுந்தர அவங்க ஷேர் கொடுத்துட்டாங்க. என் ஷேர நான் கொடுக்கறேன்ப்பா. அடுத்தவங்க பணத்துல நான் சாப்பிட விரும்பல. என் புருஷன் பணம் இருக்கிற வரைக்கும் அவர் பணத்துல நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்பா, நான் செஞ்சது தப்பா? ஓஹோ, நான் சொன்னதே திருப்பி சொல்றியாமா? உங்ககிட்ட இருந்து நான் நிறைய பாடம் கத்துக்கிட்டேன். யார் யார் எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வச்சுக்கோ. இந்த வீட்டுல சாப்பிடறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? என் புள்ள இருந்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் இது வீடா இருந்தது, இப்ப இது ஷேர் மார்க்கெட்டா மாறிடுச்சேம்மா. நீங்க எல்லாரும் உங்க ஷேர கொடுத்துட்டீங்க சாப்பிடறதுக்கு. என்னைக்கு என்னால ஏன் ஷேர கொடுக்க முடியுதோ அன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. மாமா, நான் உங்களை எப்ப மூணாவது மனுஷனா நினைச்சதே இல்ல. என் மூணாவது குழந்தையா தான் நடத்திருக்கேன். நான் சாகர் வர அப்படித்தான் நடத்துவேன். நான் கார்த்திக் கிட்ட கொடுத்த பணத்துல 600 ரூபாய் இருக்கு. உங்க ஷேரும் சேர்த்து சாப்பிடுவாங்க.
என்ன மன்னிச்சிடுமா, உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா, என்னமோ தெரியல கொஞ்ச நாளா என் மனசு ரொம்ப குழம்பி போயிடுச்சுமா. டாக்டர் கிட்ட போயிட்டு வாங்க. என்னங்க? வேண்டாம்மா, இன்னில இருந்து நான் டாக்டர் கிட்ட போக மாட்டேன். இங்க என்ன விட பெரிய நோயாளிகள் இருக்காங்க, இந்த பணத்துல அவங்க நோயை தீர்த்து வச்சிடுமா. அடங்கப்பா, தாத்தாவுக்கு ரொம்ப தான் புத்தி வந்துருச்சு. ஏன் தாத்தா, குடும்ப நிலைமை புரிஞ்சு டாக்டர் வீட்டுக்கு போறத தியாகம் பண்ண மாதிரி உங்க சாரியை நீங்களே சம்பாரிச்சு கொடுத்துடா, எவ்வளவு கௌரவமா இருக்கும். ஐயோ சுமதி, உங்க தாத்தா. சத்தம் போட்டு மானத்தை வாங்காதீங்க. இவர் தான் என் தாத்தான்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? ஏன் சுமதி, இவர் தான் உங்க தாத்தாவா? சேச்சே, இவர் எங்களுக்கு தெரிஞ்சவரு. எங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா சமையல் பண்ண வருவாரு, அப்ப பழக்கம். யோ கேவனாரே, கொஞ்சம் சாம்பார் போடு. ஏம்மா, அரண்மனையில எல்லாரும் சௌக்கியமா? பெரிய ராஜபாளையம் ஜமீன் வம்சம், அப்படியே மூஞ்சில ராஜகுமாரி கலை. இவர் தான் உன் இளவரசரா? தம்பி, உனக்கு சாம்பாரா ரசமா? வாட்டர் 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 வானா, மோர் இருக்கு, மோர் தர, அத சாப்பிடு. அம்மா மகாராணிய, பாயசம் செஞ்சிருக்கோம், முந்திரி பருப்பம் பாதாம் பருப்பம் போட்டுன்னு இருக்கிறோம், அதையும் எடுத்துட்டு வந்து தரேன், அதையும் ஒரு வெட்டு வெட்டு. உண்டோ, வீட்டுக்கு வா பேசிக்கிறேன், நீ சாப்பிட்டது போதும். எந்திரி. எல்லாருக்கிட்டையும் ஷேர் வாங்கிட்டு சாப்பாடு போடுறீங்க. இந்தாங்க என் ஷேர், 300 ரூபாய், 1 full meals வித் கார்டு அப்பளத்தோட. சீக்கிரம். என்ன தாத்தா, 300 ரூபாய் கொண்டு வந்திருக்க? பிக் பாக்கெட் அடிச்சியா? இல்ல, பிச்சை எடுத்தா 5-10 தானே கிடைக்கும். நான் ஏன்டா பிச்சை எடுக்கணும்? இது உழைச்சி கஷ்டப்பட்ட பண்ணண்டா. இந்தா. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்காரு. என் ஃப்ரெண்ட் பங்குஜ வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அங்க இவர் சமையல் வேலை பார்த்தாரு. நிஜமா? ஆமா. சே, ஏன் தாத்தா, அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்காவா? சமையல் செய்யறதுக்கு அறிவு வேண்டாம்ப்பா, பத்த வைக்க அடுப்போ பருப்பு கடையில துடுப்பு இருந்தா போதும். இல்ல தாத்தா, இனிமே இந்த மாதிரி எடுபடி வேலை எல்லாம் செய்யறதா இருந்தா வீட்டை விட்டு வெளில போயிடு. ஏங்க, சமையல் செய்யறது நானு, இதுல உங்க கௌரவம் எப்படிங்க போவோம்? இன்னைக்கு அவன் ஒரு ஆபீசர், ஒரு சமையல்காரனோட பேரை இவன் தானே தெரிஞ்சா ஆபீஸ்ல அவனை மதிக்க மாட்டாங்க. இல்லடா, இவர் பிச்சைக்காரத்தனமா சமையல் வேலை செஞ்சா எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? தாத்தாவுக்கு பேரன் சோறு போடலன்னு மூஞ்சில காரி துப்புவாங்க. அந்த அவமானத்தை பாவம் உன்னால எப்படி தாங்க முடியும்? மாமா, நாம நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, துறை சங்க சொர்க்கம் மாதிரி. ஏழைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த வேலை வேணாலும் செய்யலாம். பணக்காரங்களுக்கு அந்த பிரச்சனை கூட இல்ல. ஆனா நமக்கு 1000 பிரச்சனை. கூலி வேலை செஞ்சா கேவலம், வீட்டில் அழுக்குப்பட்டா கேவலம், பட்டினி கிடந்தாலும் வெளிய காட்டிக்காமே சிரிச்சுக்கிட்டு வாழணும். பெத்த பிள்ளைங்க சோறு போட்டாலும் சோறு போடலனாலும், போட்ட சோத்துக்கு காசு வாங்கினாலும் வாயை மூடிக்கிட்டு வீட்டுல விழுந்து கிடக்கணும். அதுதான் அவங்களுக்கு கௌரவம். அந்த கௌரவம் போலினா அவங்களுக்கும் தெரியும். இந்த பாருங்க மாமா, இனிமே அவங்க சோறு போட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்டினி கிடங்க. தயவு செஞ்சு அவங்க கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி இந்த வீட்டு வாசப்படி மட்டும் தாண்டாதீங்க. டிஃபன் வச்சு ரொம்ப நேரமாச்சே, எங்க மாமாவை காணோம்? சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. என்ன மாமா இது? எனக்கு டிஃபன் வேணாம்மா, சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். இன்னில இருந்து ஒரு வேளை தான் சாப்பாடு, ராத்திரிக்கு 2 வாழைப்பழம், குடிக்க கொஞ்சம் தண்ணி. தாத்தா, சபரிமலை போக பணம் வேணும்னா என்னால தர முடியாது, உள்ள செலவே என்னால சமாளிக்க முடியல. அப்பா, இது டெம்பரரி மாலை இல்லை,
இந்த கட்ட சுடுகாடு போறவருக்கு இருக்கிற பர்மனன்ட் மாலை பகலத்தையும் திறந்து போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா ஜானகி தனியா விட்டுட்டு போக மனசு வரல. இது வேஷம் இல்லப்பா, இனிமே இதுதான் என் வாழ்க்கை. புரியுது மாமா, பக்தி முத்தி போய் இந்த மாலையை போட்டுக்கல, பகவான் மேல ஈடுபாடு வச்சியோ இந்த சன்னியாசி வாழ்க்கையை ஏத்துக்கல. இந்த வீட்ல உங்களுக்கு நடக்கிற அவமானத்தை தாங்க முடியாம அத மறுக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ இந்த அவதாரத்தை எடுத்திருக்கீங்க. கஷ்டமோ நஷ்டமோ, நல்லா இருந்த குடும்பத்தை உங்க அப்பா அம்மோன்னு விட்டு போயிட்டாரு. தம்பி, நீதான் இனிமே இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். எங்களால ஆன உதவி செய்யறதுக்கு நாங்க எப்பவும் தயாரா இருக்கோம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அங்கிள். எனக்காக நீங்க மேனேஜ்மெண்ட்ல வாதாடி இந்த வேலையை வாங்கி கொடுத்தத நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். யார் வேணும்னாலும் சம்பாதிக்கலாம், குடும்பம் நடத்தலாம். ஆனா என் புள்ள ரகுராமுக்கு இருந்த பந்த பாசமும் மனிதாபிமானமும் யாருக்கும் வராது. ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவன் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அதனால சொல்றேன் கார்த்திகே, நீ பழைய கார்த்திகா இல்லாம ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனா நடந்துக்கா. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறவங்கிறதுக்காக நாங்க சொல்லியும் கேட்காம வேலையை வேற ராஜினாமா பண்ணா. பாவம், ஆக்சிடென்ட்ல போயிட்டான். அவன் உயிரோடு இருந்திருந்தா கூட இதெல்லாம் நடந்திருக்காதுங்க. கார்த்திக்கு வேலை கிடைச்சாச்சு, இன்சூரன்ஸ் பணம் சுளையா 1 லட்சம் வரப்போகுது. ஆனா ஒண்ணு, அவன் செத்துட்டாலும் அவனோட நல்ல மனசும் அவனுடைய ஆசீர்வாதமும் தான் உங்களை எல்லாம் நல்லபடியா வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன, அவன் இருந்து இந்த கல்யாணத்தை நடத்திருந்தா நமக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கல. என்ன நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக்கு வேலை கிடைச்சிருச்சு, பையன் பொண்ணு கல்யாணம் சுகமா நடந்துருச்சு, அப்பப்ப கையில வேற பணம் வந்துகிட்டு இருக்கு. அவன் உயிரோட இருந்து கொடுத்ததை விட செத்து கொடுத்த சீதனம் தான் அதிகம். இன்னும் அவன் சாமனால இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு நன்மை கிடைக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவன் எப்போ செத்து போயிருப்பா. தம்பி, உங்க அப்பா உங்ககிட்ட பெரிய பொறுப்பை பிடிச்சிட்டு போயிருக்காரு, நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். நாங்க வரட்டுமா? போயிட்டு வாங்க. உங்க பிள்ளைகளும் மருமகளும் உங்களை மதிக்கலன்னு எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம பொறுப்பிட்டீங்களே, இது நியாயமா? போடி, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நான் எங்கேயாவது போறேன், என்ன விட்டுடு. என்ன விட்டுட்டு போறேங்கிறீங்களே, எங்க இது என்னங்க ஆவறது? இத பாருங்க, நாம இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள். உங்க முகத்தை பாத்துக்கிட்டு இருந்தா எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிரும். உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. எங்கேயாவது போனீங்கன்னா உங்களை யாருங்க கவனிப்பா? வாங்க, உதவி பண்ணாம வாங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். எனங்க இந்த படம் நல்லா இருக்குல்ல? ஆமா, பாக்க போறது ஏ படம், ஹீரோயினுக்கே படம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ ஏண்டி அதை பத்தி கவலைப்படுற? சீக்கிரம் வாடி. அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வரேன். Thank you.
ஆக்சிடென்ட் நடந்த உடனே என் சுயநினைவையும் நான் இழந்துட்டேன்ப்பா. எத்தனை மாசம் நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன்னு எனக்கே தெரியாது. ஜானகி, 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 நீ எங்க இருக்க? ஐயா, நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம் சொல்லுங்கய்யா, நான் எப்படி இங்க வந்தேன்? தம்பி, நான் கொடுத்த மூலிகையினால உனக்கு சுயநினைவு வந்துருச்சு. எல்லாம் அந்த கடவுள் செயல்பா. அம்மா, உன் பேர் என்ன? ரகுராம். ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னால இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிற நதிக்கரையில நீ சுயநினைவு இல்லாம கிடந்த. உடம்பெல்லாம் பலமான அடி. நான் உன்னை இங்க எடுத்துக்கிட்டு வந்து இத்தனை நாளா உனக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் உனக்கு சுயநினைவு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயா, நான் இப்பவே ஊருக்கு போகணும். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும். ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல நான் இறந்துட்டுதான் நினைச்சிருப்பாங்க. எந்த ஊரு? மெட்ராஸ் பக்கத்துல வண்டலூர். நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன், கவலைப்படாத. ஜானகி, உங்க எல்லாரையும் மறுபடியும் பார்ப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கிறேன். ஏதோ கனவுல இருந்தால அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அப்படி சொல்லாதரா. எல்லாம் ஜானகியோட மாங்கல்ய பலம் தான் இப்ப நீ திரும்பி வந்திருக்க. நாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். கர்த்தருடைய அருளால எங்க மாமா. மேரி, எதை எதை சொல்றேன் இல்லையா ஃபாதர்? நேற்று அப்பா இவ கனவுல வந்தாராம். அவரே அவளுக்கு பிள்ளையா பிறப்பேன்னு சொன்னாராம். அதையே எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் சொல்லாத மைசன், நம்பிக்கைகள் வீண் போவதில்லை. எல்லாம் உங்க மனசுபடியே நடக்கும். கர்த்தர் கருணை புரிவார். இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதுல என்ன தப்பு? நம்ம கூட முடிவு போயிடும். என் உத்தியோகம் போயிடும். அப்பாவுக்கு நிவாரணமா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பாங்க. இன்சூரன்ஸ் பணமும் கைக்கு வராது. பழைய சாமான் போட்டுக்கிற ரூம்ல என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பால்காரன் வந்தா அவன் என்ன பாத்துற கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் பார்த்தா என்ன? உன் புருஷன் உயிரோட இருக்காங்கிற விஷயம் இந்த ஊருக்கே தெரிஞ்சிருமா? அவன் சாவால இன்னைக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில மறுபடியும் தரித்திரம் புகுந்துருமா? இந்த வீட்டுல மத்தவங்க சந்தோஷத்துக்காக ஆகுது உன் புருஷன் கொஞ்ச நாளைக்கு செத்தது மாதிரி நடிச்சுத்தாமா ஆகணும் ஜானகி. இதை தவிர வேற வழியே இல்லம்மா. எத்தனை நாளைக்கு இந்த கண்ணை மூச்சு ஆட முடியுமாமா? இது ஒண்ணு நாடகம் இல்ல, வாழ்க்கை. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் தெய்வத்தை கொண்டு வந்து இருட்டறையில இருக்க சொல்றீங்களே. கடவுளே இருட்டறையில தானே இருக்காரு. இல்ல பச்சானே, சூழ்நிலையை புரிஞ்சிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஏன் ஒருத்தனுக்காக மத்தவங்க சந்தோஷம் கட வேண்டாம். நான் கொஞ்ச நாள் இப்படி இருட்டறையில இருந்துட்டு போறேன். இந்த சித்திரவதை உங்களால தாங்கிக்க முடியாது. என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. என்னால தாங்கிக்க முடியாது. வேண்டாம். வயசான காலத்துல பிள்ளைங்க பெத்தவங்களை உட்கார வச்சு சோறு போடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அதை கண் கூடவே அனுபவிக்கிறோம். போன வாரம் தானே 250 ரூபாய் மளிகை சாமான் கொடுத்தேன். அதுக்குள்ள திரும்ப கேட்டா எப்படி? அது இல்லைங்க, ஒரு நாளைக்கு 7-8 பேர் வீட்டுல சாப்பிடுறதுனால மளிகை சாமான் எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளேயே தீந்து போயிடுதுங்க. அதனால இனிமே காய் கூட்டலாம் ஒன்னு வைக்க வேணா. வெறும் குழம்பு வச்சு ஊத்து. இஷ்டம் இருக்கிறதா திங்கட்டும், இல்லாத வெளியில போட்டும். கார்த்திக், என்னடா உளற? இப்ப என்னாச்சு? இப்ப ஒண்ணும் ஆகல. இனிமேதான் நம்மள தரித்திரம் புடுங்க போகுது. என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? ஆமா, பைத்தியம் தான் பிடிக்க போகுது. இன்னும் 4 நாள்ல அப்பா திரும்பி வந்தது ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். என் வேலையும் போயிடும். அப்புறம் பைத்தியம் பிடிக்காம என்ன செய்யும்? ஏண்டா, அப்பாவை திரும்பி போக சொல்றியா இல்ல சாக சொல்றியா? சாக சொல்ற அளவுக்கு நானும் மிருகம் இல்ல. செலவுக்கு கடனோட நான் யார்ட்டே வாங்கி தரேன். அவர் ஒரு 5-6 மாசம் காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது போயிட்டு சொல்லு. அவருக்கு புண்ணியம், வீடும் நல்லா இருக்கும். எப்ப நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே உனக்குள்ள எவ்வளவு சுயநிலை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஆனா இப்படி விஷத்தை கக்குற அளவுக்கு பாம்பா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த பாருடா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க அப்பா இந்த வீட்டுல தான் இருப்பாரு. உனக்கு பிடிக்கலையா? வெளியே போ. நாலு வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது உங்க அப்பாவையும் மாமாவையும் நான் காப்பாத்திக்கிறேன்.
நாங்க வீட்டை விட்டு போன மாதிரி விஷயம் வெளியில தெரியாம போயிருமா? இன்சூரன்ஸ் பண்ண கிடைக்குமா இல்ல வேலைதான் நினைக்குமா? புருஷன் வந்த உடனே எங்களை வெளில போக சொல்றீங்களே, பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சமாவது இருந்தா இந்த மாதிரி பேசுவீங்களா? என்னடா சொன்னேன், பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க அம்மா செஞ்ச தியாகம் உங்களுக்கு தெரியுமாடா? உங்க அப்பன் பட்ட கஷ்டம் உங்களுக்கு புரியுமாடா? பாவி பயல, உங்களை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக அவளோட காப்ப வித்தா, ஹைஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக வைர தோட்ட வித்தா, காலேஜ்ல சேர்க்கறதுக்காக அவளோட தாலி சங்கிலியே வித்துட்டாடா. நீ இன்டர்வியூ இன்டர்வியூன்னு போகும் போதெல்லாம் எத்தனை பேர்கிட்ட கடை வாங்கி கொடுத்துருப்பா, எத்தனை நாள் அரை வயிறும் குற வயிறுமா பட்டினி கடந்திருப்பா? அந்த தாயை பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? டேய், அவங்க செஞ்ச குத்தமே உங்க மேல அளவுக்கு மீறி அன்பு காட்டுந்தாடா, அதுக்கான தண்டனை தான் அவங்க இப்ப அனுபவிக்கிறாங்க. இன்னொரு தடவை பெத்தவங்களை இழிவா பேசுறேன் கூச்சல், அக்கம் பக்கத்துல மனுஷன் இருக்கிறதா வேண்டாமா? இங்க என்ன ரகல? என்ன இன்சூரன்ஸ் பணத்தை எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்னு தகராற? அதை எங்கிட்ட கொடுங்க, நான் தீர்த்துறேன். அது இல்லமா, எனக்கு போனஸ் வந்துச்சா? நல்ல லம்ப் அமௌண்ட். ஆமா, அதுல அம்மாவுக்கு ஆசையா சேலம் வாங்கிட்டு வந்தேன். ஏண்டா தண்ட செலவு செய்யறேன்னு தாத்தா திட்டுறாரு. கிருஷ்ணமூர்த்தி, அவ என்ன கண்ணா பின்னான்னு திட்டான், ஆசை தீர ரெண்டு அடி அடிச்சிடறேன், உன் செருப்பு கொஞ்சம் கொடு. இது வேண்டாம், இது வேணாம். இதுக்கு பேர் தான் செருப்பா? பாதரட்சைன்னு சொல்லலாம். இது எப்படி பாதத்தை ரட்சிக்குன்னே தெரியலையே. ஒரு கல்யாணத்துக்கு நான் வெறுங்காலோட போயிருந்தேன், கல்யாணம் முடிஞ்சு வெளியே வந்து பார்க்கும் போது என் ஃப்ரெண்டு குஞ்சிரபாவ இந்த செருப்பை விட்டுட்டு போயிட்டான். சரின்னு நான் தள்ளிட்டு வந்துட்டேன், ஆனா நல்லா உழைக்குது, ராசியான செருப்பு. ஐயோ அப்பா, மானத்தை வாங்க, இங்க வீட்டுக்கு போறான். செருப்பு கப்பு கப்பு நாறுது, கால போட்டுவாங்க. இரும்ப நீயே எடுத்துக்கிட்டு போ. வாங்கப்பா. சே, மானம் போயிருச்சு. மானம் போனா என்னடா, மாலு போக கூடாது. அந்த கார்த்திக் இருக்கிறானே பொல்லாத பய, எல்ஐசி பணம் வந்த உடனே அதை தானே அமுக்கிக்கிட்டு உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்ஐசி பணமா? ஆமா ஆமா. அவன் எப்படி ஏமாத்துவான்? அவன் எப்படி ஏமாத்துவான்னு தெரிஞ்சாதான் நாம அவனை ஏமாத்திடலாமே. டேய், இன்னொரு விஷயம், உன் பொண்டாட்டி சுமதி இருக்காளே, அவளும் ரகுராமனுடைய பொண்ணுதான், அவளுக்கும் சொத்துல பங்கு உண்டு, அவளை ஏமாறாம ஜாக்கிரதையா இருக்க சொல். அவளை ஏமாறுவா? என் பொண்டாட்டி ஒரு ஆம்பளை. ஐயோ, அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறீங்க? தப்பி பொம்பளையா பிறந்துட்டான்னு சொல்ல வந்தேன். அவ இருக்காளே, உன்ன மாதிரி அஞ்சு கிருஷ்ணமூர்த்திக்கு சமம், அவ்வளவு கிரிமினல் பிரைன். அப்படியா? என் மருமக அவ்வளவு கெட்டிக்காரியா? அப்ப இனிமே பேச வேண்டியத நான் அவகிட்டயே பேசிக்கிறேன், உன்கிட்ட பேச மாட்டேன். எப்பா, நானும் போயிட்டேன். நீங்க தனியா இருக்கிய, கஷ்டமா இல்ல? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். காப்பி டீ காசு தரம்பா, ஒரு ரூபா. உங்ககிட்ட காஃபி கேட்டேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அப்ப நான் போயிட்டு என் பேரு நரசிம்மன், எல்ஐசி ஆபீசர். வாங்க சார், வாங்க, உங்களைதான் எதிர்பார்த்து. பிளீஸ் கம் இன், பிளீஸ் டேக் ஏ சீட். என்ன சாப்பிடுறீங்க? நோ தேங்க்ஸ். பல தடவை உங்க ஆபீஸ்க்கு வந்தேன் சார், இன்னும் சரியா ஒரு பதிலும் வரல. தம்பி, எதிர்பாராத விதமா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல செத்து போன பல பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர். என்கொயரியில கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் செக்கோட வந்திருக்கேன். உங்க அம்மாவை கூப்பிடுங்க, அதை அவங்க கிட்ட கொடுத்துடுறேன். அம்மா, இங்க கொஞ்சம் வாங்க. என்ன கார்த்திக்? இவங்க தான் உங்க அம்மாவா? பூவும் பொட்டு வச்சுக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. அப்போ உங்க அப்பா? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா செத்துல இருந்து ஒரே மனக்குழப்பம், அதனால அவர் இன்னும் உயிரோட இருக்கிறதாவே நினைச்சுட்டு சில சமயம் இப்படி பூ போட்டு எல்லாம் வச்சுக்கோங்க சார். என்னம்மா, எத்தனை வாட்டி சொல்றது இந்த மாதிரி பூ போட்டு வைக்காதான்னு?
தந்தை மறைந்த போதும் அதில் வந்த செல்வம் இன்பம் அன்பு என்பது துன்பமானது பாசை என்பது அருங்கி ஏறுது உன்வாரிசே வைரியா உதிரமே நீ எடுத்துக்கமா எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்கம்மா ஜானகிம்மா நீங்களும் அவசியம் வரணும் ஆண்டி அத்தை எப்படி சுபகாரியத்துக்கு வருவாங்க அவங்கதான் விதவையாச்சே அப்படி சொல்லாதம்மா ஜானகிம்மா பேர் சொன்னாவே மழை பெய்யும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் தான் ஏற்பட்டுச்சோ ஜானகிம்மா நீங்க கண்டிப்பா வரணும் இந்த நிலைமையில எங்க அத்தை வெளியில வர்றது எங்க யாருக்குமே இஷ்டம் இல்ல நாங்க மட்டும் வரோம் நாங்க வரோம் காக்கைகளுக்கு நடுவுல வாழ்ந்தா குயிலும் காக்கா மாதிரி ஆயிடுமா என்னதா என்னவா தெருவுல இருக்கிற மனுஷங்களுக்கு இருக்கிற மனசு கூட உங்க யாருக்கும் இல்லையே அந்த மகாலட்சுமி விதவைன்னு தெரிஞ்சும் அவங்க அவளை கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க அவ விதவை இல்லைன்னு தெரிஞ்ச நீங்க கல்யாணத்துக்கு போக கூடாதுங்கிறீங்க நீங்கெல்லாம் நிஷங்க அத்தைய அவமதிக்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல தாத்தா மாமா திரும்பி வந்ததுல இருந்து அத்தையோட தனியா பேச ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு நாங்க எல்லாரும் வெளியில போனா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுவாங்கல்ல அதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் நான் சொன்னது தப்பா தாத்தா என்ன மன்னிச்சிருமா நீ சின்னவளா இருந்தாலும் உனக்கு நல்ல மனசு இருக்கு சூழ்நிலையும் புரிஞ்சிருக்கு உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா போறாங்க ஆவி உலகத்துல என்ன இலவ தின்னுதோ கக்கூசுக்கு போயிட்டு கருகரு தாடியோட பொறுத்த நான் கண்ணால பார்த்தேன் உன் கண்ணுக்கு மட்டாமே தெரியணும் புரிஞ்சு போச்சு வாடகை கரண்ட் பில்லு லேட்டா கொடுத்தா வட்டி போட்டு வட்டிக்கு மேல வட்டி போட்டு வாங்கினேன் இல்ல அதான் உனக்கு ஷாக் கொடுக்க உன் கண்ணுக்கு மட்டும் தெரியலாம் அப்படின்னா அந்த ஆவி மறுபடியும் வருங்கிறியா கண்டிப்பா நீ தனியா இருக்கும் போது உன் வீட்டுக்கே வரும் ஏயா பயமுறுத்துற மறுபடியும் ஆவிய பார்த்தா நான் செத்துருவேன் எப்படியும் இன்னும் ரெண்டு நாள்ல நீ சாக போற அதுக்கு முன்னாடி உன் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருப்பா அட பாவி நீ எனக்கு பிறந்த மகனா நான் சாகரத்துல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா எல அப்படியே நான் செத்தாலும் உனக்கு சல்லி காசு கூட கிடையாது வேற என்னையா பண்ணுவ எவ்வளவோ இருக்கு பண்றதுக்கு பண்ண 16ல இருந்து 17க்குள்ள ஒரு பொண்ணை தேடி கட்டிக்கிட்டு எனக்கு என்ன பிள்ளைங்களை பெத்துக்குவேன் அப்படி இல்ல எவனுக்காவது பிறந்த பிள்ளைகளை தத்து எடுத்துக்குவேன் எப்படி நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் நான் லஞ்சம் கொடுத்து தஞ்சம் அடைஞ்சிருவேன் தாத்தா நான் விட்டுருவேனா டேய் ரகுராம் இப்படி கொஞ்சம் வந்துட்டு போடா ஆள விடு நல்ல காரோ பொழைச்சோ கார்த்திக் நாளைக்கு உங்க அப்பாவோட திவசம் ஞாபகம் இருக்குல்ல ஆமா ஏன் தம்பி திவசத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டியா என் நிலைமைதான் உங்களுக்கு தெரியுமே அதான் ஏதாவது கோயில் குளத்துல சிம்பிளா முடிச்சிடலாம் இருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லாதப்பா நாளைக்கு ரகுராமோட நினைவு நாள் நம்ம யூனியன்ல பிரமாதமா கொண்டாடுறதுக்காக தொழிற்சங்க தலைவர் காசிராமன் வராரு நீயும் உங்க வீட்டுல பிரமாதமா கொண்டாடணும்ப்பா செலவு பத்தி கவலைப்படாதப்பா யூனியன்ல நிதி வசூல் பண்ணி நாங்களே தரோம் பெத்த அப்பனுக்கு மகன் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை பாரு அதுவும் தலை திவசம் எனக்கு மட்டும் பாசம் இல்லையான்னு நிச்சயமா நடத்துறேன்
நீங்களா கண்டிப்பா வந்துடணும். தம்பி நீ கூப்பிடலைனாலும் நிச்சயம் வருவேன். அதுதான பார்த்தேன், அங்க வந்து பஜ்ஜிக்கு அலையாத என்ன. எத்த தகப்பு உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சோ அவருக்கு தலை திவசம் பண்றேன்னு சொல்றியே, நீ மனுஷனாடா? பாசோ ஈவருக்கு ஒரு துளு கூட நெஞ்சில் இல்லாம போச்சா? எனக்கு மட்டும் ராசியா என்ன? ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களும் ஊர்ல இருக்கவங்களும் அப்பா இறந்ததா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் தலை திவசம் கூட பண்ணலன்னா ஊர்ல இருக்கவங்க இவெல்லாம் ஒரு பிள்ளையான காரி துப்புவான். ஃபேக்டரியில ஒரு பையன் நான் மதிக்க மாட்டான், என் மானமே போயிடும். அவ சொல்றது சரிதான் ஜானகி. இப்ப எனக்கு திவசம் பண்ணலனா ஊர்ல அவனை ஒரு பையன் மதிக்க மாட்டான். இறந்தவங்க ஆவி திருப்தி அடையணும், சொர்க்கத்துக்கு போனதுக்காக தவசம் கொடுக்குறாங்க. அத உயிரோடு இருந்து பாக்குற பாக்கியம் என்ன தவிர இந்த உலகத்துல யாருக்கு அது கிடைக்குமா? ஜெகத்ஜிதாய கோவிந்தாய நமோ நமஹ. கஜே ஸ்வாஹா கிருத்திகாப்ஜ ஸ்வாஹா அம்பாஜை ஸ்வாஹா துலாஜை ஸ்வாஹா மேகஜல் ஜெய் ஸ்வாஹா வருஷஜல் ஜெய் ஸ்வாஹா சுபடேகா ஜெய் ஸ்வாஹா பித்ரப்ஜ ஸ்வாஹா மகாப்ஜ ஸ்வாஹா மகாப்ஜ ஸ்வாஹா மகாப்ஜ அர்த்ததி பக்ரேபியாக ஸ்வாஹா மகாஜ ஸ்வாஹா தேஜசே ஸ்வாஹா பிரம்ம வர்த்தசாஜ ஸ்வாஹா அஹோராத். அம்மாவை கூப்பிடுங்க. தாத்தா அம்மா வர சொல்லுங்க. ஆதி விஷ்ணோ ஆதி நாராயணஸ்ய அசந்தஜ அபரமிதஜ சத்ய விஜபாஸ்ய மகாஜலோ கஸ்ய மத்யே பிரமத. வாம்மா வந்து நீ செய்ய வேண்டிய சவாலை செஞ்சுட்டு வந்துரும்மா, இல்லனா உனக்கு புருஷ மேல பிரியம் இல்லைன்னு நினைப்பாங்கம்மா. இல்ல மாமா, எல்லாத்தையும் முடிச்சு தொலைக்க சொல்லுங்க, நெஞ்சே வெடிச்சது போல இருக்கு. இல்ல ஊர்ல இருக்கவங்க தப்பா நினைப்பாங்க, நாம நமக்காக வாழல. ஒத்துக்கல, அதான் மயக்கம் வந்துருச்சு, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். பத்திரமா படுக்க வைங்க. ஜானகி
எனங்க டாக்டர் வந்துட்டு இருக்காரு. அத்தை ரூம்ல மாமா இருக்காரு. பாத்துட்டா வாங்க டாக்டர் வாங்க. தாத்தா நில்லுங்க டாக்டர், அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல, லேசா மயக்கம் தான். நீங்க மருந்து எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் உங்க அம்மா எதனால மயக்கம் மட்டும் வந்தா உனக்கு என்ன தெரியும்? டாக்டர் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போங்க டாக்டர். வாங்க டாக்டர். என்ன டாக்டர் மனசனம் பண்றீங்க? அம்மா ரூம்ல அப்பா இருக்காரு. வெளியில போக வேண்டியது நான் இல்ல. இதுக்கு என்ன காரணம்? நான் திரும்பி வந்தது தானே, ஆக்சிடென்ட்ல செத்து பொழைச்சதுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். எல்லா தலைவிதிடா உங்க தலைவிதி, நீங்க பொழைச்சுக்கிட்டீங்க. எங்க தலைவிதி? நாங்க தின தின செத்துட்டு இருக்கோம். எங்க உயிரை எடுக்கிறதுக்குனே நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. உங்க உயிரை எடுக்கிறதா நினைச்சிருந்தா நீ பிறந்த போவே உன் கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பேன். உங்களை வந்து தாளாக்கிற பாவத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் பாடு ஒரு வாழ் செத்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டா உங்க அப்பா உயிரோட இருக்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா உங்களுக்கு என்ன நஷ்டம்? என் உத்தியோகம் போயிடும். எல்ஐசி பணத்தை திருப்பி தரணும். ஃபேக்டரியில உங்களுக்காக கொடுத்த எல்லா பணத்தையும் திருப்பி கட்டணும். எல்லாரும் நடுத்தரவுல நிக்க வேண்டியதுதான். டேய் கார்த்திக், இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்க. உன் சுயநலத்துக்காக எல்லாரும் மனசையும் புண்படுத்தாத. உங்க அப்பா உயிரோட இருக்கான்னு இந்த உலகத்துக்கு சொல்லு. கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம். நீங்க திரும்பி வந்ததுல யாருக்குமே சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கறதுக்கா நாம இத்தனை பாடுபட்டோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த மிருகங்களுக்காகவா நம்ம வாழ்க்கையை நாமளே நாசம் பண்ணிக்கிட்டோம். இவங்களை பத்தி உனக்கு இப்பதான் தெரிஞ்சுதா? இது கலிகாலம் ஜானகி, கலிகாலம். எல்லாருக்கும் அவங்க அவங்க சுயநலம் தான் முக்கியம். அப்பா அண்ணன் தங்க சொந்தம் பந்தம் எதுவும் கிடையாது. எதுவுமே இந்த கலிகாலத்துல கிடையாது. நாளைக்கு நம்ம செத்தா கொல்லி போடுறதுக்கு கூட வெறுப்ப காட்ட பிள்ளைக்கு. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா நீங்க ஏன் திரும்பி வந்தீங்க? இந்த வீட்டுல ஒரு பெடவா ஒரு குற்றவாளி மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறதுக்காகவா உங்க கண்ணெதிரிலே உங்களுக்கு தவசம் பண்றது பார்த்து ரசிக்கிறதுக்காக வந்தீங்க? நீங்க ஏங்க திரும்பி வந்தீங்க? நீங்க வந்தது வர இல்லைங்க. சாபம் சாபங்க சாபம். அப்பா திரும்பி வந்தது அம்மா கூட இஷ்டம் இல்ல. இப்ப அது புரிஞ்சுதா? இல்லடா, உங்களை மாதிரி பேய் பிசாசு இருக்கிற இந்த வீட்டுக்கு அந்த தெய்வம் ஏன் திரும்பி வந்துச்சுன்னு குமுறி குமுறி ஆடுறாடா. மூதேவி மூதேவி. ஆ
அதில் பாசம் அது இந்த நாளில் தேவை வரும் நேரம் பெற்ற பிள்ளை மாறும் போது உலகையாடுது தர்மம் எங்குதான் இருளி தூங்குது இது அவமானம் இல்லம்மா வாழ்க்கை போராட்டம் நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா திடீர்னு வந்த அதிர்ஷ்டம் எங்க பறி போயிடுமோங்கிற பயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் செத்தவனாக இருந்துடுறேன் என் காது பட அப்படி சொல்லாதி மை சன் என்னை எப்படி நடுத்தரில் விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்தது நீங்க இருக்கும் போதே என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள அந்த பாவிக வீட்டுல நான் எப்படி இருப்பேன் உங்களை நான் அப்படி விட்டுருவேன் அப்ப நாங்க இப்ப பாம்பே போயிட்டு இருக்கோம் பாம்பேல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் நிச்சயமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவன் வேலை வாங்கி தருவான் நடந்த விஷயத்த பரமசிவத்துக்கிட்ட சொல்லி கொஞ்ச நாளைக்கு அவன் கொடுத்த கேக்குப்பா சம்பளம் கிடைச்சதும் மாசம் மாசம் ஒரு செலவுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன்ப்பா ஆமா நாங்க ஊருக்கு போறது உங்களுக்கு எப்படி தெரியும் இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் நீ எங்கதான் வருவீங்கன்னு நிச்சயமா எனக்கு தெரியும் ரகு டாக்டர் ஃபீஸ் தானப்பா பணம் அனுப்பி வைக்கிறேன் அது நீ அனுப்பலனாலும் என் மருமக நிச்சயமா அனுப்புவான்னு எனக்கு தெரியும் அம்மா சீக்கிரம் பணத்தை அனுப்பி வைம்மா இந்த விரதத்துல என்னால ரொம்ப நாள் இருக்க முடியாதுமா ரகு மறைஞ்சுக்க எல்ஐசி ஆபீசர் வர மறைஞ்சுக்க அந்த படுபாவி இப்ப உங்களை பார்த்துட்டு ஆபத்தா போயிடும் அப்புறம் நீங்க செஞ்ச தியாகம் எல்லாம் வீணா போயிடும் அவனை நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் நில்லுங்க அவனையே நம்பி இருக்கிற என்ன மாதிரி வயசான தாப்பா மார்களுக்கு ஏயா ஒண்ணும் தர மாட்டேங்கிறீங்க உன் கதி என்ன ஆகுதோ என் கதி அதோ கதி தப்பிச்சு போலான்னு நினைச்சேன் சனியன் மதுரை வந்து தடுத்து நிறுத்திட்டியா அப்படின்னா உனக்கு கஷ்டம் எல்லாம் என் பிள்ளைங்க தான் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் எப்படியோ என் பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சியா அந்த பணத்துக்காக என்ன கொடுறதுக்கு துரத்திட்டு வராங்கயா ஆளபடியா அவங்க பாக்கிறதுக்கு நான் தப்பிச்சு ஓடி ஆகணும் எல்லாம் கலிகாலம் காலம் கலிகாலம் இதுதான் அம்மா